여러분, 안녕하십니까? 옐라르크 வணக்கம். 우리가 성경 말씀을 펴놓고 하나님 음성을 들을 수 있는 게 얼마나 감사한지 모릅니다. வேதாக வசனத்தை திறந்து 되னுடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். 성경 66권은 전부 하나님의 말씀입니다. 왜다마틀 우리 66 புத்தகமும் தேவனுடைய 만약에 வார்த்தைகளை 오늘 குறிக்கிறது. 우리가 누구든지를 불문하고 이 말씀을 마음으로 받아들이면 யாராக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டால்여러분, 큰 변화가 여러분 삶에 일어나게 되는 것입니다. மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ளாக எழும்பும் என்று நான் நம்புகிறேன். 하나님하고 여러분 한 마음이 됩니다. தேவனோடும் உங்களுடைய இருதயம் ஒன்றாகும். 하나님과 여러분 한 마음이 되면 하나님 마음이 여러분 안에 들어옵니다. கர்த்தருடைய இதயமும் உங்களுடைய இதயம் ஒன்றானால் அவருடைய இருதயம் உங்களுக்குள்ளாக வரும். 여러분이 누구든지 간에 하나님의 평안, 하나님의 사랑, 하나님의 은혜를 누릴 수가 있습니다. யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய சந்தோஷமும் உங்களுக்குள்ளாக வரும். 먼저 성경 말씀 읽겠습니다. முதலாவது வேதாக வசனத்தை நாம் வாசிக்கலாம். 오늘 성경 창세기 40장입니다. 이렇게 ஆதியாகமம் 40 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 창세기 40장 전장을 다 읽겠습니다. 아디아금 40 அதிகாரத்தை முழுதாக நாம் வாசிக்கலாம். 그 후에 애굽 왕술 맡은 자가 뜻궂은 자가 그주 애굽 왕에게 범죄한지. 이 நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் சூயம்பாகியும் எகிப்து ராஜாவுக்கே தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். 그두 관원장 곧술 마던 관원장 뜻궂은 관원장에게 노하여 பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சூயம்பாகியின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு சீதேயாங் சிவானின் ஓகே காதுலி곧 요셉의 갇힌 곳이라. அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலியாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணிவிட்டார். 요셉을 그에게 수종하게 하며 요셉이 그들을 섬겼더라. 그들이 갇힌 지 수일이라. தலியாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். உண்ணன் சகா து சாமி ஹருப்பாமி குமல் குனி கக்கி மொங்ஜோகா தாருதரா. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம் சுயபாகியமாக அவர் ரெண்டு பேரும் சிறைச்சாலை இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். 아침에 요셉 들어가 보니 그들의 근심 빛이 있는지라. 가라메 요셉 아버지들 போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். 요셉 그 주인의 집에 자기와 함께 갇힌 바로에 가는 자에게 못돼 당신들이 오늘 어찌하여 근심 빛이 나이까. 아포다 벤탄 예즈마르의 வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். 그들에게 우리가 꿈을 꾸어서 이를 해석할 자가 없도다. 요셉이 그들에게 이르되 해석은 하나님께 있지 아니하니까 청컨대 내가 구하소서. 아들과 아들 சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவனும் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார். சும்மாதன் காஞ்சே கு குமல் யோசேப்புக்கு மாறே காரதே நீ குமே போன் நீ அப்பே போதோநாமுகா இன்னந்தே. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவர் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். கு நாமே சே காஜிகா இக்கோ சாகி நாது கொச்சி பியோ போதோசோங்கிகா இகக்கோ. அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது. அது துளிர்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் வளர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. 내 손에 바로 잔이 있기는 내가 포도를 따서 그 즙을 바로 잔에 짜서 그 잔을 바로 손에 들였노라. 바로의 பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்று சொன்னார். அதற்கு யோசேப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம். 지금부터 사흘 안에 바로 당신의 머리를 들고 당신의 전직을 회복하리니 당신이 이 왕의 술 맡은 자가 되었을 때 하던 같이 바로의 잔을 그 손에 받들게 되리이다. 3 நாளைக்குள்ளே 파르원 온 தலையை 우யர்த்தி 운에 மறுபடியும் 운 நிலையிலே நிறுத்துவார். 운에 அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி 파르원인 பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். 당신이 특이하게 나를 생각하고 내게 은혜를 베푸어 내 사정을 바르게 구하여 이 집에 나를 건져내소서. 이드단 아딘 அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல என்னை விடுதலையாக்க வேண்டும். 나는 எபிரேயர் எகிப்து ஓகே காட்சி இல் ஹெங்சி அனியாயினாயதா. நான் எபிரேயருடைய தேசத்திற்கு களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார். 꿈은 관이 그 해석 기람을 보고 요셉에게 나도 꿈에 보니 흰 떡새 광주를 내 머리에 있고. அர்த்தம் நன்றாக இருக்கிறது என்று சுயம்பாகியின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி நானும் என் சொப்பனத்தில் மூன்று வெள்ளை குடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். 그 윗광주리 바를 위해 만든 각종 구운 식물이 있는데 새들이 내 머리 광주리 그것을 먹더라. 메르코디에 파르본ுகாக சமைக்கப்பட்ட சகலவித பலங்காரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பற்றிட்டது என்றார். கு ஹேசன்ிரான சே காங்ஜுரியன் சாஹரிரா. அதற்கு யோசேப்பு அந்த மூன்று கூடைகளும் மூன்று நாளாம். 지금부터 사흘 안에 바로가 당신의 머리를 끊고 당신을 나무에 달리니 당신 새들이 당신의 고기를 뜯어 먹으리이다 하더니 இன்னும் 3 நாளைக்குள்ளே 파르원 தன் உளையே உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னார். 바로가 모든 신할 위하여 잔치할 때 술 맡은 관자가 뜻궂은 관장으로 머리를 그 신하 중에 들게 하니라. 3 நாள் 파르원의 ஜன்ம நாளாக இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகியருடைய தலைவன் தலையையும் பாரு சுல் மாத்தின் பாரு ஜாகன் சென்று ஹெபோகாகோ கு அசானல் பாரு சுனை பத்திர தெரிவித்து
பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வனுடைய கையிலே சுயம்பாகிலின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பா அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தை ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 여러분 성경은 우리에게 놀라운 책입니다. 근데 웨다감은 위가봄 아프다마는 우리 부스타감. 만일 오늘 우리가 창세기 40장에 일어난 이야기를 성경의 뜻을 깊이 아는 사람이라면 ஒருவேளை ஆதியம் 40 அதிகாரம் சொல்லக்கூடிய இந்த வேத வசனத்துடைய அர்த்தத்தை ஆழமாக தெரிந்து கொண்டவராக இருந்தால் சாலமோன் கேசுவாஜ் அனசல் கிஸ்ட். 아비குரிய வாழ்க்கை வெறுமையாகவும் ஆழம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள். 사실 오늘 많은 사람들이 교회를 다니지만 இன்றைய நாட்களில் அநேகர்கள் சபைக்கு சென்றாலும்제가 정확하게 사함을 받은 잘 몰라서 굉장히 전전긍긍. ஆனால் பாவம் எப்படி கடுவப்பட வேண்டும் என்பதை சரியாக தெரியாததனால் அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிலர் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் நாம் அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது உண்மையாகவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளங்களா? 하나님 그 세상에 많은 일 가운데 성경을 통해서 하나님의 뜻을 충분히 전했어요. 갓들 செய்த अनेक காரியங்களில் விசேஷமாக வேதாகமத்தின் மூலமாக அவருடைய சித்தத்தை தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். 성경 속에 창세기 40장만큼 정확하게 우리의 믿음의 길을 가르쳐주는 성경은 많지 않습니다. 왜다가마트 விசேஷமாக 아디가 40 அதிகாரத்தை போல சரியான விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது வேறு எதுவும் இல்லை. 그냥 창세기 40장이면 잘 모르지만은 사단마가 아디가 40 அதிகாரத்தை வாசித்தால் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம். 40장이 우리에게 이야기하려고 하는 이유는 단 하나인데 ஆதியம் 40 அதிகாரத்தை கர்த்தர் நமக்காக சொல்லக்கூடிய காரணம் ஒன்றுதான். 모두 죄를 지었습니다. 나만 அனைவரும் பாவத்தை செய்தோம். 죄를 지은 사람이 어떻게 했을 때 구원을 받고 어떻게 했을 때 멸망받는 그 이야기를 자세히 이야기하고 பாவம் செய்த மனிதன் என்ன செய்தால் இரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான், என்ன செய்தால் அழிக்கப்படுகிறான் என்பதை சரியாக இந்த சம்பவம் சொல்லுகிறது. 사람들은 어떻게 하면 내가 좀 더 열심히 성경 읽고 기도하고 충성돼야 하면 죄를 삼바고 하늘에 갈 줄로 생각. 보도하게 அனைத்து ஜனங்களும் நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக உழைத்தால் நான் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். 이 성경 창세기 40장에 보면은 1절에 그 후에 애굽에 술 맡은 자와 떡 굳는 자 그가 그 주인 그 주 애굽 왕에게 범죄한 죄. ஆனால் ஆதியாகமம் 40 அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவுக்கே தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். 22வது வசனம் போறவ தெஞ்சாமேன். ஆனால் 22வது வசனம் என்ன சொல்கிறது? குன்னன் காணஞ்சகம் மேவ தள்ளினி கிறக்கே மாறும். சுயம்பாகியின் தலைவடையோ தூக்கி போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அச்சியோ. சரியா? 그다음 21절 봅시다. 21வது வசனத்தையும் நாம் பார்க்கலாம். 바로의 술 맡은 관원 전직을 회복하며 그가 잔을 바로 손에 받들어들여. 바나바트르카르니 தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். 자, 똑같은 바로의 술 맡은 관원 둘 다 죄를 지었어. ஒரே விதமான குற்றத்தை தான் இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிலின் தலைவனும் செய்தார்கள். 똑같이 죄를 지었는데 இருவரும் ஒரே விதமாக தான் பாவத்தை செய்தார்கள். 사람을 받아 하늘나라에. ஆனால் ஒருவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பாவமன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு செல்கிறான். மேல்மாங்கள் தான். ஆனால் மற்றொரு மனிதனோ அழிக்கப்படுகிறார். 아주 정확하게 이야기. 미가봄 தெளிவாக இந்த வசனங்கள் சொல்கிறது. 저는 여기 이 성경을 읽으면서 정확하게 하늘나라 가는 사람과 하늘나라 가지 않는 사람, 멸망을 당한 사람을 정확하게 구분할 수가 있습니다. 이 வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நான் சரியாக யார் பரலோகத்துக்கு செல்வார்கள், சரியாக யார் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதை நான் பிரித்து பார்க்க முடியும். 오늘 저 여러분들이 참 많은 사람들 가운데서 여러분 가운데 내가 정말 하늘나라 갈 수 있을까? 내가 죄를 짓긴 지었는데 예수 십자가에 못 박혔다고 하는데 내 죄가 사해졌을까? 안 사해졌을까? 그렇게 고민하는 분들이 많아요. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஒருவேளை இந்த உலகத்திலும் அநேக ஜனங்கள் நான் பரலோகத்திற்கு செல்ல முடியுமா, நான் பாவத்தை செய்தேன், இயேசு சிலுவையில் மரித்தாரே, என்னுடைய பாவத்தை கழுவிருப்பாரா என்று கவலைப்படுகிறார்கள் அநேகர்கள். நான் என்னாரே தெகுவே சால் தே தெகுவேன் ஜுவாம் சாம். அநேக நாட்களுக்கு முன்பாக நான் தெகுவில் வாழும்போது தெகுவில் இந்த ஜுவாங் ஜெபிக்கிற படி இருக்கிறது. ஹங்சாங் ஜெசாம் பாக்கிய சுயா ஜெய யோசே சுஷோ மக் எப்பொழுதுமே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே என்று அழுகிற ஜனங்கள் அரிய அநேகர் அங்க வந்தார்கள். பாமல் சேவகாமே சோனாமு புல் புச்சக்கோ மக் மேதா சுயா சொல்லி இருந்தேன். 아침에 좀 후련하는지 모르겠지만
ராத்திரி முழுக்க இந்த பைன் மரங்களை அவர்கள் கட்டி அணைத்து ஆண்டவரே என்று அழுது காலையில் உணர்வார்கள். 내 죄가 사해지는 것은 후련함이나 바람이 불거나 불이 붙거나 그게 என்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிறதுக்காக இப்ப புத்துணர்ச்சியாக உணர்வதோ இல்லை இந்த காற்று நிமித்தமாக நிரப்பினதுமாகோ அல்ல. இந்த வேதாகமம் அதை குறித்து சரியாக சொல்லுகிறது. சங்கியம்좀 많이 읽은 편이지만 வேதாகமத்தை அதிகமாக நான் வாசிக்கிறேன். 저는 이 사실이 우리 인간이 죄를 지은 술 마든 거 아니야 뜨거나 둘 다 죄를 지었는데 인데 사티에테이 위시에시바가 인게 파나바드 가는 수임바길 달라 이번은 이래버는 구르데 세이다 술 마든 거 아니야 구원을 받고 뜨거는 간장은 저 멸망 그 사실을 잘 알지 못해. 아날 예쁘디 인데 파나바드가 ரட்சிக்கப்பட்டான் எப்படி இந்த சுயமகளின் தலைவன் அவன் அழிக்கப்பட்டான் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியவில்லை. போன அப்பே போதுனமுகா இருந்தது. இந்த பானபாத்திரகளுடைய தலைவனுடைய கனவில் அவருக்கு முன்பாக ஒரு திராட்சை செடி இருந்தது. அதில் மூன்று கிளைகள் இருந்தது. அகினா கொச்சி கொச்சி பே போதோ சோங்க தண்டம் வந்து பூக்களும் வந்து கனிகள் பூ கனிகள் வந்து பழுக்க ஆரம்பித்தது. நே சோனே பார்வே ஜானி இக்கியே என்னுடைய கைகளில் பார்வனுடைய பாத்திரம் இருந்தது. செபுச்சாசோ பார்வேக்கே தரியன்னாரா. இந்த திராட்சை ரசத்தை நான் பிடிந்து பார்வனுக்கு நான் கொடுத்தேன். செ 가지는 사흘이라. 요셉이대 கேட்டவுடனே இந்த மூன்று கிளைகள் மூன்று நாட்கள் என்று சொன்னார். 사흘에 당신은 전직을 회복하고 술 마든 관장이 다시 복직하게 된다. 몇 날간에 그렇게 உங்களுடைய 라자 உங்களுடைய பதவிக்கு உங்களை மீண்டும்மாக உயர்த்துவார். 뭐 기쁜 이야기죠. 미가봉 சந்தோஷமான ஒரு சம்பவம் இல்லையா? 술 마든 관장 뭐라냐? 이 수임박이 이 பணபத்திர கண்டக. 그 요셉 그 술 마든 관장 꿈이 기람을 보고. 이 수임박이는 தலைவன் பணபத்திர காரணனுடைய தலைவின் விளக்கத்தை நல்லதா இவன் கண்ட பிறகு. 자기는 술 마든 관장 꿈이 비슷한 줄 알아. தன்னுடைய கனவும் பணபத்திர காரணனுடைய தலைவனை போலவே இருக்கும் என்று நினைத்தான். பணபத்திர காரணனுடைய தலைவனுடைய கனவில் அவர் மூன்று கிளைகள் இருந்தது. ஆனால் இவருடைய கனவில் வெள்ளை கூடைகள் இருந்தது. பிசுதே போய்மிதா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? ஹானானிம் அப்பே சங்சான்சிகள் தெரில் தேயே. விசேஷமா கத்திற்கு முன்பாக நான் பரிசுத்த பந்தியை செலுத்தப்படுது. அப்பத்தை நாம் பங்கிட்டு திராட்சத்தையும் நாம் புசிக்கிறோம்.못 박이 죽어서 찔리시고 찢기신 예수님의 몸을 가리. 이 나쁨 남아가 실리벌 아래에 그리게 예수님의 사리라테 그리크라데. 포도주는 우리를 위해 십자가에 피 흘린 예수의 피를 가리. 드라트레사모 남아가 신다파트 예수님의 라타테 그리크라데. 그러니까 이제 우리가 술 마든 간에 꿈하고 뜻꾸는 간에 꿈을 보면은. 아가베 파나바트라 가른 수임박인 탄우리의 간에 나 파악한 버르데. 술 마든 간에 과지 세 개. 이 파나바트라 탈레벨리 3개 킬레이가. 뜻꾸는 간장 세. 광주리 수임박의 탈의 간업을 3개 கூடைகள்진득 세 광주리 வெள்ளை கூடை நிறைய அப்பங்கள்아 거기가 똑같았습니다 கிட்டத்தட்ட ஒரே விதமான கனவுகள்술 마든 간장 뜨거는 차이가 뭐냐 ஆனால் பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகலின் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம்뜨거는 간장 그 흰뜨 세 광주리 위에다 뭘 좀 더 올렸어요 சுயம்பாகலின் தலைவனுடைய வெள்ளை கூடைகள் மேலாக இன்னும் சில நல்ல பலங்காரங்களை அவர் சேர்க்கிறார் 좀 구운 식물을 그 위에 잔뜩 올려놨어. 실에 사마이테 날라 팔아가라가래 아들께 매일 아까 아버 세이크라. 근데 그 구운 식물 공주에서들이 먹고 있는 거야. 아나 안데 팔아가라가래 이 바람이가 왔는데 빠치트 버텼어. 이것을 요셉이 해석. 난 처음에 요셉의 해석을 맞다고는 이거 받아들이긴 했는데 어떻게 이렇게 잘 몰랐습니다. 아, 무더라도 요셉의 바나바드카로드의 탈레이브로드의 가나브게 빌라카마디케 보디 이날 푸린도 콜라브리타나디 예쁘게 예쁘게 스토리를 내 마음에 넣어. 왜다마 아디엄 나쁘다 디가르틀 가데에 이노리 에르데틀 난 웨이텐. 오랫동안 이렇게 저렇게 생각을 했어. 아내에 그 나트클라가 이쁘디 아쁘디 엔드나 이든 이래트 파르테. 근데 이제 그가 마지막에 그 잔을 바로 손에 들였는데 கடைசியாக இந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கரத்தில் அவர் கொடுக்கிறார்여러분 그 술 마든 간이 가진 그 포도즙은 포도주는 예수의 피를 가리키는 பானபாத்திரக்காரன் தலைவன் வைத்திருக்கக்கூடிய இந்த திராட்சை ரசம் இயேசுடைய ரத்தத்தை குறிக்கிறது சுல் மாதம் காணும் சாகம் மோனியாமேனும் இந்த பானபாத்திரக்காரனோ என்னது அவர் அதிகமாக பாவத்தை செய்தார் மனம் செயல் செய்யத்தா புமையை சொங்கியது அநேக பாவங்களை செய்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது போதோச்சும் நே அப்பே போதோனாமுக இன்னந்தே ஆனால் அவருக்கு முன்பாக திராட்சை செடி இருக்கிறது சுல்மாதன் காரணம் போதுனாமன் இயேசு கிறிஸ்துவை கருக்க மாறானந்தே பானபாத்திர காரன் தலைவர் அவருக்குரிய திராட்சை செடி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இரண்டு மோதன் கசல் தல்கோ திராட்சை மரத்தின் மூலமாக வரக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து ராஜாவுக்கு முன்பாக வருகிறார் 그래 그가 이제 나중에 하나님 앞에 설 때 அதே போலதான் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கு하나님 뭘 가르치면 이 포도즙을 봐요 கர்த்தர் எதில் அவர் ஆர்வமாக இருக்கிறார் இந்த திராட்சை ரசத்தில் ஆர்வமுடையவராக இருக்கிறார் ஆண்டவரே இ போதுஜுபல் போஷிப்ஷியோ இந்த திராட்சை ரசத்தை பாருங்கள் இது는 내가 저지른 모든 죄를 벌을 받은 예수의 피입니다
நான் செய்த எல்லா பாவத்திற்காகவும் தண்டனை அனுபவித்த இயேசுடைய இரத்தம் இது ஆண்டவரே. 예수는 왜 이 피를 흘렸습니까? 예수 예언이 தரத்தை சிந்தினார். 내 죄를 사하기 위해서 흘렸습니다. 옌 பாவத்தை கடுவுவதற்காகவே அவர் சிந்தினார். 예수는 피를 흘리지 않아도 되는 분인데. 예수의 இரத்தத்தை சிந்தாமல் இருந்தாலும் பரவாயில்லையே. 왜 피를 흘렸느냐면 예수 옌 இரத்தத்தை சிந்தினார். 내 죄를 대신 받게 피 흘리고 십자가에 못 박혀 죽으셨어. 옌 பாவத்திற்கு பதிலாக அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்தார். 그러므로 이 피는 이 포도주는 ஆகவே இந்த இரத்தம் இந்த திராட்சரசம்내 죄를 피를 흘리신 예수님의 피니까 옌 பாவத்தை கடுவதற்காக சிந்தப்பட்ட இயேசுடைய இரத்தம்내가 가진 그 수없이 많은 죄의 대가를 받았다는 것입니다. 난 வைத்திருக்கக்கூடிய அனைத்து பாவங்களுடைய சம்பளம் இந்த திராட்சரசம் பெற்றுக்கொண்டது. 죄를 보지 마십시오. 아ண்டவரே 이니 என்னை 봐가지. 죄를 지었습니다. 아ண்டவரே 난 பாவத்தை செய்தேன். 제가 죄를 한 게 아무것도 없습니다. 얘나가 난 செய்யக்கூடியது எதுவும் இல்லை 아ண்டவரே. 나는 나의 죄를 십자가에 못 박혀 죽으시고 내 재산 예수님의 피를 보십시오. 아나 என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்ட 예수의 இரத்தத்தை பாருங்கள். 이는 내 죄를 분명히 사하셨단 증거 இந்த இரத்தம் என்னுடைய பாவம் நிச்சயமாகவே தெளிவுபட்ட ஒரு சாட்சியாக இருக்கிறது. 여러분 저는 어릴 때부터 교회를 다녔습니다만은 நான் சிறு வயது முதற்கொண்டே சபைக்கு சென்றேன். 제가 나이가 들어가면 막 도둑질을 많이 했습니다. ஆனால் வயது ஆக ஆக நான் அதிகமாக திருடுகள் ஆரம்பித்தேன். 밀도 꾹꾹 구워 먹고 கோதுமை திருடி சாப்பிட்டேன். 사과도 따먹고 அது மாத்திரமில்லாமல் தானியம் நாங்கள் திருடினோம். 많이 지었습니다. 도둑질을 அநேக திருடையும் நான் செய்தேன். 늘 죄인인 줄 알았어. 난 தினமும் பாவி என்று நினைத்தேன். 그 죄를 용서해 달라고 늘 기도. பாவத்தை கழுவியுங்கள் என்று நான் தினமும் ஜெபித்தேன். 죄를 일일이 나 고하며 죄를 용서해 달라고. 아나브라 பாவத்தை செய்தேன். 다윗의 பாவத்தை மன்னிங்கள் என்று நான் அறிக்கையிட்டேன். 창세기 40장을 읽어 보니까. 아나 ஆதியம் 40 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது. 술 마던 남자 그 손에 포도주 한 점 한 잔을 들고 방어 앞에 나갔는데 바나마트라 가르는 우리 கைகளிலோ ஒரு பாத்திரம் மாத்திரம்தான் இருந்து அதை வைத்துக்கொண்டு பார்வோன் ராஜா குருவாக செல்கிறான். ஆனால் அவனோ ரட்சிக்கப்படுகிறான். 죄를 사함 받아 பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். அவருடைய பதவி மீண்டும் கிடைத்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உரியன ஹராயின் அப்பே நாகல்때 예수의 피 밖에 다른 걸 들고 나가야 할 필요가 நாம் கர்த்தருக்கு முன்பாக செல்லும் பொழுது இயேசுடைய இரத்தத்தை தவிர அவர் எதையும் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 예수 그리스도의 피는 예수 그리스도의 இரத்தம்내가 지은 그 모든 죄를 충분히 받았다는 증거를 입증해 주는 피입니다. 난 செய்த எல்லா பாவங்களுடைய சம்பளத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு ஆதாரமே இயேசுடைய இரத்தம். 하나님 이 피를 보십시오. 아ண்டவரே ஆகவே பாவபாதம் கண்டுச்சுகிற இந்த இரத்தத்தை பாருங்கள். 바로 날 위해 십자가에 못 박혀 예수님의 피입니다. 이 இரத்தம் எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுடைய இரத்தம். 예수 그리스도의 பாவம் இருந்ததா? 없었습니다. 일래 왜 피를 흘렸습니까? 아날 예나로의 இரத்தத்தை 신디라. 모든 죄를 사하기 위해 예나로의 எல்லா பாவத்தையும் கடுவதற்காகவே அவர் இரத்தத்தை 신디라. 예수의 피를 내 죽으셨음으로 말미암아 예수 그리스도의 இரத்தத்தின் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாகவும்내 죄가서 충분히 받았습니다. 예수의 பாவத்தை 보듬한 அளவிற்கு ஏற்றுக்கொண்டார். 하나님 나의 죄를 기억지 않는다고 하셨지 않습니까? 아ண்டவரே 너희의 பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் இல்லையா? 내 죄가 기억나시면 너희의 பாவத்தை நினைத்தால் இ피를 보십시오. 이렇다대 பாருங்கள். 예수 피로 내 죄가 씻어졌습니다. 예수의 이렇듯이 몰라 그래 바울 가르쳤다데. 어떤 관장은 그 신앙을 이야기하는 것입니다. 스파나바트르카라노디의 தலைவனோ இந்த ஆவிக்குரிய வார்த்தையை கொடுக்கிறது. 성경을 읽으면서 நான் அநேக நாட்கள் உண்மையாக வேதத்தை வாசிக்கும் பொழுது நே ஜெல் சாங்கோன ஆரன் பானபாத்திரக்காரருடைய தலைவன் என்னுடைய பாவத்தை கடுவுவதை குறித்து நான் தெரிந்து கொண்டேன். 포도주를 가지고 뭐 때문에 그걸 가지고 왔는데 사는가? 이제 드라트레스 옛날에 이대 외이트들 이번 브레이크랑 꿈의 해석이 맞아 요셉 꿈은 맞았지만 그걸 뭘 의미 의미를 잘 의미를 몰라. 이제 아 요셉의 가나브레 빌레카데 솔린다라는 말이 어떤 எனக்கு 정확하게 தெரியாமல는데 읽고 읽는 동안에 வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது மனசு깊이 생각했고 இந்த வசனத்தை குறித்து நான் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தேன். 요셉에게 알려주신 것처럼 저에게도 이 사실 정확히 알려주었습니다. 그때 요셉에게 கற்றுக்கொடுத்தது போல எனக்கும் இதை கற்றுக்கொடுத்தார். 그럼 여러분들은 하나님 앞에 나아갈 때 நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக செல்லும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நான்좀 잘 보이고 싶지요. 아ண்டவருக்கு முன்பாக நீங்கள் சிறப்பாக காண்பிக்கவில்லையா? 오늘 이렇게 좀 뭡니까? 강대상에 설 때 நான் இன்றைக்கு இந்த மேடைக்கு நிற்கும் பொழுது என்னுடைய முகத்தையும் நான் கடுப்பினேன். என்னுடைய முடியையும் கடுப்பினேன். ஷாம்புயும் நான் போட்டேன். இப்படியாக நான் வந்திருக்கிறேன். ஒத்து காதா தும்கோ
என்னுடைய ஆடைகளை நான் தரக்க போட்டேன். மற்ற ஜனங்களுக்கு முன்பாக மோசமாக என்னை காண்பிக்க கூடாது என்பதற்காக என்னுடைய ஆடைகளையும் நான் அணிந்து சேவும் சிறப்பாக செய்து விசேஷமாக எனக்கு அந்த அளவுக்கு முகத்தில் முடி கிடையாது. கையினாலே பிடுங்கினால் போதும், ஆனால் பிடுங்குவதற்கு கொஞ்சம் அதிகம் எடுத்தாலும் அதிகமாக வித்தியாசம் இல்லை. ஆனால் எப்படியோ சக் 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 என்று நான் அதை செய்தேன். இப்படி நான் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக வரும்பொழுதோ நாம் எப்படி வர வேண்டும்? நீங்கள் அநேகமாக இப்படி நினைப்பீர்கள், கர்த்தருக்கு முன்பாக முன்பாக நான் சிறப்பாக செய்ய நான் சிறப்பாக செய்ய முடியாத இதை நாம் நினைக்கிறோம். இதை பாவத்தை செய்து மன்னியுங்கள், இதை நினையுங்கள். நான் பரிதாபமான ஜனங்களுக்கு உதவி செய்து செய்திருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு எல்லா காணிக்கையும் தசமோகத்தை கொடுத்திருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அதிகாலை சென்றேன். இப்படி நன்மையுள்ள என்னுடைய செய்கையின் மூலமாக கர்த்தரை ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நினைக்கிறோம். மனிதனுடைய நீதித்துவம் எல்லாமே அடுக்கான கந்தைகளை போல என்று சொல்லுகிறது. நீங்கள் அடுக்கான கந்தைகளை அணிந்து கொண்டு ஆண்டவரே நான் இங்க இருக்கிறேன் ஏற்றுக்கொண்டு சொன்னால் கத்தரை ஏற்றுக்கொள்வாரா? ஏ நாற்றம் முடிக்கதை தயவுசெய்து இந்த விட்டு இந்த இடத்துக்கு போ என்று சொல்லுவார். ஏன் இங்க வந்திருக்கிறாய்? நீங்கள் பார்க்கும் பொழுது விலையேறப்பட்டதாக தெரியலாம். நீங்கள் பார்ப்பதற்கு இது சிறப்பாக செய்தி போல தெரியலாம். உங்களுக்கு அது சரியாக தெரியலாம். அநேக நாட்களுக்கு முன்பாக இதுதான் நடந்தது. ஒரு முறை நியாயப்படி ஆசிரியர் எங்களை நோக்கி இந்த விதமாக சொன்னார். உண்மையாகவே அவர் சிறந்த ஆடை அழகணிகள் கீழ்கோரியே சென்னகின்ற கோஜிக மக் கருதம் ஒரு குளிரான ராத்திரியில் சென்று கொண்டிருக்கும் போது சாலையில் ஒரு பிச்சைக்காரன் அங்க உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். புத்தம் புதிய இந்த ஆடைகளை கழற்றி அவனுக்கு அணிவித்து வேகமாக ஓடி சென்று விட்டாராம். எனக்கு ஆனால் இந்த விதமான ஒரு கோட்டு இல்லை. இந்த ஆடை கொடுப்பதற்காக எப்படி நான் ஒரு பிச்சைக்காரன் கொடுக்க முடியும்? உண்மையாலே இந்த ஆசிரியர் இந்த விதமாக சொல்லியிருப்பார் நினைத்து பார்க்கிறேன். யார் புதிதான ஒரு ஆடைகளை பிச்சைக்காரனுக்காக கொடுப்பார்? நான் இதை சந்தேகப்பட ஆரம்பித்தேன். நான் இந்த விதமாக செய்ய விருப்பப்பட்டேன். ஆனால் எனக்கு புதிய எனக்காகவே சரியான ஆடைகள் இல்லை. ஒரு நாள் காஜிக்கு ஆனால் ஒரு நாள் எனக்கு அவசர உதவிக்காக நான் சில பணங்களை சேமித்து வைத்திருந்தேன். ஒரு புத்தம் புதிய ஒரு பெல்ட் என்கிட்ட இருந்தது. ராத்திரியில் நான் ஒரு பிச்சைக்காரர் ரோட்டில் உட்கார்ந்து நான் பார்த்தேன். அந்த பெல்ட்டை அவனிடம் போட்டு நான் வேகமாக ஓடி சென்றேன். இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பாக 10 வயதாக இருக்கும் போது நடந்த சம்பவம். நான் இந்த நல்ல காரியத்தை செய்தேன் என்று நினைவு ஞாபகம் இருக்கிறது. நான் செய்த இந்த நல்ல காரியம் கர்த்தருக்கு நெருக்கமாக என்னை அழைத்து செல்ல முடியுமா? ஒருபோதும் முடியவே முடியாது. அசாத்தியம். என்னை கர்த்தருக்கு முன்பாக அழைத்து செல்வது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தது இந்த விஷயங்கள் இருந்தால் வேதாகமத்தில் ஒரு பகுதி மாற்ற இல்லை, சரியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களோ கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள்.
이것이 너희에게 난 것이 아니요 하나님의 선물이다. 이도 உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு. 다음에 행위에서 난 것이 아니니 이는 누구든지 자랑치 못하게. 아들까지 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 여러분 구원은 은혜로 되는 거지. 안반하고 ரட்சிப்பு என்பது கிருபையின் மூலமாக நடைபெறுவது. 내 죄가 사해지고 죄사함 받는 것은 என்னுடைய பாவம் கழுவப்படுவதும் நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதும் 날 위해 십자가에 못 박혀 예수의 피 외에 다른 어느 곳으로도 내 죄를 씻을 수 없어. எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தை தவிர வேறு எது மூலமாகவும் முடியாது. 그 에베소 2장 8절에서 에베소서 2 8 வசனத்தில் 너희가 그 은혜를 인하여 믿음으로 말미암아 구원을 얻나니 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 이것이 너희에게 난 것이 아니요 하나님의 선물이라. 이도 உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு. 구절에 보면 뭐라 되냐면 9வது வசனம் என்ன சொல்கிறது? 행위에서 난 것이 아니라고 말했어. 기리그리날 உண்டானது அல்ல என்று வசனம் சொல்கிறது. 아무리 선한이라고 நாம் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்தாலும்순종했다고 해도 தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலும் 그것으로 구원을 얻을 수 없습니다. 아들 몰아막 ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. 저는 어느 나라에 갔는데 ஒருமுறை ஒரு தேசத்திற்கு செல்லும் பொழுது 그 나라에 아주 그 성자라고 할 만큼 위대한 분을 만났습니다. 안다 தேசத்தில் பரிசுத்தமான மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனை அந்த தேசத்தில் நான் சந்தித்தேன். 예수 믿는 것으로 14년 동안 감옥에 있었습니다. 예수의 남편들과 14 நாட்களாக சிறைச்சாலைக்கு சென்றவர் கவுனி சரல்찾아왔습니다. 오르브레 아버네 தேடி வந்தார். 그 내가 하늘나라 갈 수 있느냐고 그랬어. 나는 அவரை பார்த்து பரலோகத்துக்கு செல்ல முடியுமா என்று கேட்டேன். 아 போவே என்று சொன்னார். அவ தைரியமாக சொன்னார். 어떻게 가느냐고. எப்படி போவீர்கள் என்று கேட்டேன். 내가 감옥에서 14년 동안 고생을 했는데. நான் சிறைச்சாலையில் 14 நாட்களாக நான் வேதனைப்பட்டேன். 예수வின் நாமத்தில்못 가겠습니까? 난 பரலோகத்துக்கு போக முடியாது நினைக்கிறீர்களா? 내가 그분에게 얘기했어. 난 அவரை பார்த்து சொன்னேன். 죄송합니다. 만리들은 성경 어디에도 행위로 하늘나라 간다고 기록된 것은 없어. 왜다음에들 எந்த இடத்திலும் உங்களுடைய 기록에 மூலமாக பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று இல்லை. 목사님 감옥에 가보신 적 있습니까? 보드그레이 நீங்கள் எப்பயாவது சிறைச்சாலைக்கு சென்றீர்களா? 제가 감옥에 들어가 본 적은 없어요. 아, 난 சிறைச்சாலைக்கு들어가 முன்பாக 센터들이. 그 이제 재소자들 가르치러 이제 여러분 갔었어요. சிறைச்சாலை கைதிகளுக்காக 발음부레 கற்று கொடுப்பதற்காக செய்தேன். 내가 감옥에 나만 고생한 줄 압니까? 보드그레이 난 எந்த அளவுக்கு வேதனை அடைந்தேன் என்று தெரியுமா? சிறைச்சாலையில்내 아내는 거지가 돼. 얘네들의 மனைவி ஒரு பிச்சைக்காரியானால்내 아이들은 길가에 과일 껍질 주워 먹고 얘네들의 பிள்ளைகளோ அவர்கள் தெருவில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டார். 보드그레이 நீங்கள் எப்பயாவது இந்த விதமான ஒரு சூழ்நிலை சந்திச்சீர்களா? 못 갑니까? 옛날 பரலோகத்துக்கு போக முடியாது நினைக்கிறீர்களா? 그분 나한테 அவர் என்ன என் மீது கோபம் கொண்டார்? 죄송합니다. 만리들은 성경은 이야기하기에 வேதாகமம் சொல்லுகிறது. 행위 가지고는 안 세계의 மூலமாக முடியாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. 당신이 그걸 가져가면 반드시 நீங்கள் இதை எடுத்து சென்றால் நிச்சயமாகவே சபிக்கப்படுவீர்கள். 저는 내가 성정성을 다 이것했고 저거했고 저거했고 그런 것들이 여러분 진짜 어떤 분들은 마음을 다 쏟아하는 거 사실입니다. எல்லா மனிதர்களும் இது அது நேர்மையாக சொல்லு செய்கிறார்கள் உண்மைதான். 근데 그것으로는 절대로 ஆனால் அது மூலமாக ஒருபோதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. 성경에 말하기를 구원은 행위에서 난 것이 아니라 வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கிரியைகளினால் உண்டானது அல்ல. குவன் பண்ணும் கசன் ஏனெந்தே அன்பானவர்களை ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதே கிருபையின் மூலமாகத்தான். காப் ஒப்சி ஆமு இரான் தேக்கா ஒப்சி பண்ணும் கசி ஏனெய்ன். இந்த கிருபை என்பது எந்த ஒரு விலையும் இல்லாமல் இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வது. கசன் குவன் சேசாம் பண்ண தரந்தே இன்னும் கே அனிகோ. ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வேற ஏதாவது இருக்கிறது என்று இல்லை. சிப்சாகாயே மொப் பாக்கே சுகோஷின் ஏசுனே பி தேமுன நேகா ஜேகா சாயஜினும். எனக்காக சிலவே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தமாக தான் அடி பாவங்கள் கடுவப்படுகிறது. இயேசு சிப்சாகாயே பிரல்லிகோ சுகோஷில் தே இயேசு சிலவில் இரத்தத்தை சிந்தி மரிக்கும் பொழுது கோத்தோங்கள் தாஷன்னந்தே அவர் வேதனையை அடைந்தார். 예수님의 죄 때문에 고통을 당한 건 아닙니다. 예수님의 பாவத்தின் நிமித்தமாக அவர் வேதனை அடையவில்லை. 십자가에 못 박혀 죽으신 건 예수님 죄 때문에 아니고
우리 죄 때문에 죽으셨어요. 예수 실루엣 아래에 아버지의 파워 니미트마 아버지의 파워 니미트마 십자가에 못 박혀 죽으실 때 실루엣 아래에 마리킴 부르되 우리 죄에 대한 모든 형벌을 끝을 내셨어요. 남의 பாவத்திற்கான அனைத்து தண்டனையும் அவர் முடித்தார். 영원히 사했다고 하는. 엔덴데이컴 முடித்ததாக அவர் சொன்னார். 영원히 기억지 않는다고 하셨. 엔덴데이컴 நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். 근데 여러분 오늘날 많은 사람들은 ஆனால் இன்றைக்கு अनेक ஜனங்கள் பல்லரகாரம்부분에 성경을 잘 모르기 때문에 பரலோகராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய இந்த வேதாகமத்தை குறித்து சரியாக தெரியாததனால் இயேசு மோ பாக்கின கு பிமானல்의지하지 아니하고 இயேசு சிலுவையில் சிந்தியரோட இரத்தத்தை மட்டும் சார்ந்து இருப்பதில்லை. 내가 뭘 좀 하고 노력하고 열심히 하고 충성하고 봉사 그걸 보태서 내 행위를 보태고 난 சிறப்பாகவோ 난 நேர்மையாகவோ இருப்பதனால் செய்ய முடியாமல் அதை மட்டுமே அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். 그 사람은 왜 그러냐면은 மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? 예수 십자가에 내 죄를 죽었다는 알지만 예수 சிலுவையிலே பாத்திரமாக மரித்ததை அவர்கள் தெரிந்தாலும்그는 그 예수 십자가에 못 박혀 죽은 피로만 피만으로 내 죄가 사해질지 않을 줄 알고 예수 실루엣 신들 இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே பாவங்கள் கழுவப்பட முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். 예수의 இரத்தம் எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்டாலும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் தன்னார்வ தொண்டு செய்ய வேண்டும். கிரும் சாரம் தூரல் சங்கியம் நானும் இந்த விதமாக மனிதர்களை இரண்டு விதமான மனிதர்களை காண்பிக்கிறது. சோனே கோபே தரையின் போதுஜப் பானபாத்திர காரணனுடைய கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்குடைய திராட்சை ரசத்தை அவன் பாரோனுக்கு முன்பாக எடுத்து சென்றான். அவன் வே போதுஜுல் தெல்கு வாஸ்னிக்கா. அதனால் ஏன் அவன் திராட்சை ரசத்தை மட்டும் எடுத்து கொண்டு வந்தான்? வாகப்பே நாகல் தே. ராஜா குன்பாக செல்லும் பொழுது ஹானனிம் அப்பே நாகல் கத்தருக்கு முன்பாக செல்லும் பொழுது ஹானனிம் அப்பே நாகாஸ்து உரிகா ஜெயத ஜாயிரோக்கே ஹால் சுன்னன் கஸோ. தேவன் குன்பாக நாம் செல்லும் பொழுது பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவே பி வேய தரும் அமுகத்தோ இயேசு கிறிஸ்துவே இரத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பி ஒல்லியோ மோ பாக்கியோ சுகாஷத்தில் தே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நமக்காக அறியப்பட்டு மரிக்க பொழுது எது வம்பியக்காக உரி குவனல் இருவர் அந்த நேரம் நம்முடைய ரட்சிப்பை பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றினார். இயேசுவின் நால்வியை சிச்சை மொப்பாக்கி சுவன் சாஜிலும் மோரும் சாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக மறித்த இந்த சத்தியம் எவருக்கும் தெரியாமல் கிடையாது. ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்று தெரியுமா? இயேசுவிங்க நேஜர் சிச்சை மொப்பாக்கி சுவசமே இயேசுடைய பாவத்திற்காக சிலுவையில் மறித்தார். என்னுடைய பாவத்தின் சம்பளத்தை அவர் கொடுத்தது மகனுடைய பாவங்கள் கடுவப்படுகிறது. ஆனால் அவர்கள் இயேசுடைய பாவத்திற்காக மறித்தார் என்று சொல்லி பாடல்கள் பாடும்போது கூட அந்த ரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி உண்டானதே என்று சொல்லுகிறார்கள். 그러면서 그들은 뭐라고 그럽니까? 아나는 아무렇게 내 소리가라고. 주여 죄인이라고 합니다. 아나들이 나 바베인데 소리가라고. 예수님이 십자가에 못 박혀 죽어 내 죄를 산 사실은 믿지 않고 예수 실루엣을 마리트르의 பாவத்தை 가리비나라 என்ற 사실을 நம்பாததனால தான் இப்படி சொல்கிறார்கள். 믿는다는 건 마음으로 믿는 걸 말하는데 நம்புவது என்றால் இருதயபூர்வமாக விசுவாசிப்பதை சொல்கிறேன். 장은 손에 컵에 포도주 한 잔 들고 하는 것으로 자기는 충분했어요. 아그보단 파드마트 காரணக்கு அவருடைய பாதரக்குடிய திராட்சரசமே போதுமானதாக அவன் பார்வோனுக்கு கொடுத்திருக்கிறது. அகரங்கன் சாசிரிஜிமான அவன் अनेक பாவங்களை செய்தாது உண்மைதான். இயேசுவின்피는 내가 산같이 많거나 뭐 태산같이 많은 죄라도 충분히 씻었습니다 하고 그 피를 믿는 것이 இந்த இயேசுடைய இரத்தம் என்னுடைய பாவங்கள் மலையே போலாகதால் சரி பெரிய மலை போலாகதால் சரி அதே போதுமான அளவுக்கு அதை கடுவுகிறது என்பதை நம்புகிற விசுவாசத்தை குறிக்கிறது. இன்றைய நாட்களில் அநேக சபை விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பாடல்களை பாடுகிறார்கள். நான் காட்சி ஒப்சில் போவேரோ சொக்சேஹாம் பாதங் கத் தங்கமோ வெள்ளியோ இதை போன்ற பொருள் மூலமாக நான் பாவ நிவர்த்தியை பெறுவதில்லையே. கபீரோ சொக்சேஹாம் சுத்தமான தேவன் ஆட்டுக்குட்டியான அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவ நிவர்த்தியை பெற்று இந்த பாடல்களோடு இருக்கக்கூடிய வசனத்தை போலவே இந்த பாடல்களுடைய வரிகளை போலவே 없어질 법 속죄함 받은 것 아니고
தங்கமோ வெள்ளியின் மூலமாக நான் பாவத்தை பெற்றுக் கொள்வதில்லை. ஒருக்கான ஹானானிம் ஒரின் யாங் யேசுய கபிரோ சொக்ஜாம் எதுன்னே. பரிசுத்தமான தேவனுடைய ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சாந்தோங்தேரோ ஒரின் யாங் யேசுய பிய நே ஜெக சாயஜெத்தானு கன் மின்னந்தாமென் பாடர்கள் போலவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவினது என்பதை நம்பினால் கிதோஹப்சிதா. சரி நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி ஓ ஜெயினிப்னிதா. ஆண்டவரே நான் ஒரு பாவி. நே ஜெக சாயஜெத்தான் ஜெயினிப்னிதா ஹமன் அந்த என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டால் பாவி என்று சொல்லக்கூடாது இல்லையா? என்னுடைய பாவம் கழுவப்பட்டது பாவம் இல்லை. இயேசுடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவியது. கு சாரம்தல் போல் மரணமேனும் இந்த ஜனங்கள் எதை சொல்லுகிறார்கள்? இவரோன நாமி புரன் சான்சன் தர கட்சி புல்லாய வார்த்தையின் மூலமாக பாடல்களை பாடுகிறார்கள். ஏஜெல் வியே சுபசத்தான் கொத்த ஆராயோ இயேசுடைய பாவத்துக்காக மறைத்தது அவர்களுக்கு தெரியும். சிப்டை மொப்பாய் சொன்ன நே ஜெக சாயசிஜி அனத்தாகோ செங்காகி. ஆனால் இயேசு சிலுவையிலே பாவத்தை கழுவவில்லை என்று நினைக்கிறார்கள். நேகா ஜெயினிமிதாராகும். ஆண்டவரே நான் பாவி என்று அவர்கள் சொல்கிறார்கள். கன் இயேசுனிமே பீகா நால்விய கழிச்சது அல்மென்சதோ இயேசுடைய இரத்தம் என்னுடைய பாவத்திற்காக சிந்தப்பட்டதை தெரிந்தும் பீகா நே ஜெரல் சாயஜெத்தாகு மிச்சி அன்னந்தானுங்க. இந்த இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவவில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். இயேசுனிமே பீகா நே ஜெரல் சாயஜெத்தாகு சாட்சியாக மீதமேன். ஒருவேளை இயேசுடைய பாவத்தை கழுவியதை அவர்கள் சரியாக நம்பினால் சாயத்தா நுஞ்சனம் இகே சீதாவ நேகா ஜெயினாக மாறேச அந்த நங்கோஜியோ என்னுடைய பாவங்கள் எல்லாம் படியை போல வெண்மையாக கழுவப்பட்டால் பாவி என்று சொல்ல முடியாது இல்லையா? ஒத்துக்கே ஜெயினாக மாறம். எப்படி உங்களுடைய பாவம் கழுவப்பட்டால் எப்படி பாவி என்று சொல்ல முடியும்? புண்ணும் காணஞ்சாங்க மோனாமேனும் சுயம்பாகிகளின் தலைவனோ எப்படி இருந்தான்? மூன்று வெள்ளை கூடைகளை அவன் தலையின் மேல் வைத்திருக்கிறான். வெள்ளை கூடைகள் அப்பங்களும் நம்முடைய பாவங்களுக்காக கிழிக்கப்பட்ட இயேசுடைய சரீரத்தை குறிக்கிறது. நாம் அப்பத்தை புசிக்கும் பொழுது நமக்காக பிடிக்கிற இயேசுகளுடைய சரீரம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? வெள்ளை கூடைகளை மாத்திரம் இழைத்து சென்றால் போதும். ஆண்டவரே இந்த அப்பம் எனக்காக பிற்கப்படுகிற இயேசுடைய சரீரத்தை குறிக்கிறது.주님 이 포도 주는 내 죄를 피 흘린 예수의 피를 말합니다. 바나바트라 கலையினுடைய இருக்கக்கூடிய இந்த திராட்சை அவர் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய இரத்தத்தை குறிக்கிறது. நாம் அநேக பாவங்களை செய்தேன். 피를 흘린 내 죄를 사했습니다. 예수의 இரத்தமே பாவத்தை கழுவியது. 이 피를 보시오. 이인 இரத்தத்தை பாருங்கள். 내 모든 죄를 산 증거입니다. 예수의 எல்லா பாவத்தையும் கழுவியதான ஆதாரம் இது. 그렇게 이제 술 마시던 완전 믿고 இந்த விதத்தில் பானபாத்திரக்காரன் தலைவன் நம்பி சென்றான். ஆனால் சுயம்பாக்கின் தலைவன் இப்படி செய்யவில்லை. வெள்ளை கூடைகளை மூன்று அவன் எடுத்து சென்றான். இந்த வெள்ளை கூடைகளோ ஏதோ ஒன்றே ஒன்று ஆகவே அவர் சிறப்பாக செய்ததை அதற்கு மேலாக சேர்த்தார். வெள்ளை கூடையில் கூடிய அப்பத்தை அவர் எடுத்து சென்றார். அந்த அப்பங்கள் மாத்திரம் தெரியும். எனக்காக பிற்கப்படுகிற இயேசுடைய சரீரம் மாத்திரம் போதுமானது. அதற்கு மேலாக சேர்த்து மூன்று வெள்ளை கூடைகள் இருக்குது. வெள்ளை அப்பங்கள் இருக்கிறது. மேற்குடைக்கு மேலாக நல்ல பழக்காரர்களை அதில் சேர்த்தால் ஹிந்தகள் தா காரியப்பரிசியோ அப்போ அவன் செய்த இந்த வெள்ளை அப்பங்கள் எல்லாத்தையும் அது மறைக்கும் இல்லையா? ஹனனி மப்பே நாகால் தே கத்தருக்கு முன்பாக நீங்கள் செல்லும் பொழுது காரியப்பரிசு நான் செய்த காரியங்கள் இயேசு செய்தவைகளை மறைக்கிறது என்ற அர்த்தம். நாம் கர்த்தருக்கு முன்பாக செல்ல வேண்டிய காரணம் ஒன்றே உண்டுதான். நமக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம் கிச்சின் எனக்காக பிற்கப்படுகிற இயேசுடைய ரத்தத்தை மாத்திரம் நான் எடுத்து சென்றாலும் தேவன் இயேசுவருடைய சரீரம் ஏன் பிடிக்கப்பட்டது? இயேசு ஏன் இரத்தத்தை சிந்தினார்? என்னுடைய பாவத்தை கடுவதற்காக அவருடைய சரீரம் பிடிக்கப்பட்டது.
அவருடைய ரத்தம் சிந்தினார் ஜா இந்த தகல் போசேயோ இந்த அப்பத்தை பாருங்கள் நாகச்சியன் இயேசுவின் மோம் எனக்காக பிட்கப்பட்ட இயேசுடைய சரீரம் இது ஆலவே ரத்தத்தை பாருங்கள் நாகல் இயேசுவின் பிம்னிரா எனக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம் இது இயேசுமீ சேவ்சின் இயேசுவின் நே சே தேமுனே மோமி சீரதக்கோ பாவமில்லாத இயேசு எனக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது ஹல்லேலூயா அவருடைய ரத்தத்தை சிந்தினார் நே சேகப் தாசிமுல் தேக்கி தேமுனே என்னுடைய பாவம் சம்பளம் எல்லாவற்றையும் அவர் முடித்ததனால் நே சேன தாசிதஜஸ்மிதா என்னுடைய பாவங்கள் அடைத்து கடுவப்பட்டது நான் நீதிமான் கோருகம்னிதா நான் பரிசுத்தவான் இரன் மீதமல் காஜுக இந்த விசுவாஸ்தையே நாம் வைத்திருக்க வேண்டும் தப்புன காஞ்சகன் ஆனா அன்பானவர்களே இந்த செய்பாகிலே தலைப்பதம் கு சல் கச்சின் கு மோம்그걸 가져가야 하는데 예수 그리스도의 சரீரம் இந்த வெள்ளை அப்பங்கள் மட்டும் எடுத்து சென்றிருக்கணும்가지고 뭐가 부족해 보여요 ஆனால் இதை வைத்திருக்கிறவன் ஏதோ குறைபாடு நினைத்தான்각종 군심을 잔뜩 갖다 올렸어 அவர் செய்த சில நல்ல பலகாரங்கள் அதற்கு மேலாக சேர்த்தார்그것이 뭐냐면은 예수님의 살과 피를 믿지 않는다는 거 அது என்னவென்றால்예수의 சரீரத்தை இரத்தத்தை நம்பவில்லை என்ற அர்த்தம்오늘 마음에 교회 다니면 말론 그렇게 합니다 이날까 아내가 전에 사백이 셀러를 쓰르그라글 날 주나의 제 다시 선날 찬송을 합니다 인바날 인바날 예수의 바밤 띠따날 바르그라글 예수 우리 제르시엄 다시 치마 여좀 씻다 나는 거 여좀 씻다 나 그러겠습니까 예수 이 바밤띠 가르비 안다 바밤띠 가르비 엔드라 아버 갈라빌리 일라 바밤띠 가르비 나 아닙니다 이거는 씻으면 깨끗해 다시 치그야 안 합니다 예수 바밤띠 가르비 나 일라 바밤띠 숫뜨마 가르비 그래 사단으로 생각들이 그래서 우리의 모든 죄를 흰눈부터 희게 깨끗한 씻어 சிலுவையில் அவருடைய பாவத்தை பணியை விட வெண்மையாக கிடைவிடார் சாத்தான் நம்மை ஏமாற்றி கு சாசிரல் மிச்சி மோ இந்த சத்தியத்தை நம்பாத படிக்கு சிஸ்டம் மொப்பகே சுங்கன் சாசிரிஜிமா இயேசு சிலுவையில் அறையப்பட்டது சத்தியம்தான் கம்மன் காஜு அந்தல் கத்த ஆனால் இதை மட்டும் வைத்திருந்தால் போதாது என்று நினைக்க வைக்கிறான் சும்ப ஒல்யனோ குஷ் இன்னும் ஏதாவது நம்மீது சேர்க்க விரும்புகிறான் நே ஹேங்கில கத்த அதன் மேலாக என்னுடைய செய்கையை சேர்க்கிறான் குவாதரு தோல்வா நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் புல்சானா பியோனி இவன் இவன் மீது தே ஜுங்கோ இந்தவரை அவருக்கு அவருடைய செலவுக்காக நான் பணத்தை கொடுக்கிறேன் நான் ஏழைகளுக்காக உணவை கொடுத்தேன் இந்த மனிதர்கள் இந்த விதமான இருதயத்தை வைத்திருக்கார்கள் கவசி இயேசுவின் சிப்சகா பிபோன நோபொன்데 இயேசுடைய இரத்தத்தை காத்திலும் உயர்ந்த இடத்தில் அது இருக்கிறது செல்வி கங்ஜுரியே இஸ்ஸோ இது மேல் இருக்கக்கூடிய கூடையில் இருக்கிறது இயேசு செல்வின் இரத்தத்தையும் அப்பத்தையும் அது மறைக்கிறது 여러분 성경은 우리 이 사실을 정확히 얘기하는 이유가 뭐냐? 안바나르글레 베다고 예니 인데 சத்தியத்தை சரியாக சொல்லுகிறது. 오늘 교회 참 많은 사람들 만나서 대화를 해 봐. 사백을 그리 अनेक சந்தனைகளை சந்தித்து நீ அவரோட பேசினால்내가 그 외국에서 만났던 그 목사님 난 வெளிநாட்டில் சந்தித்த இந்த போதகர்그분은 하늘에 갈 수 있느냐고 물었어. 아브레 파르트 பரலோகத்தை செல்ல முடியுமா என்று கேட்டேன். 14년 동안 감옥 갔는데 왜 하늘나라를 못 14 நாட்களாக நான் சிறை தண்டனையில் நான் ஏன் பரலோகத்துக்கு செல்ல மாட்டேன் என்று அவர் கேட்டார். 목사님, 우리 하늘나라는 행위로 못 갑니다. 무슨 행위라도 그것으로 하늘나라를 갈 수가 없습니다. 나는 아브레 파르트는 보더그레이 남 세계인 몰라박 나 பரலோகத்துக்கு போக முடியாது. 남의 எந்த விதமான சரி அது நம்மை பரலோகத்துக்கு சேர்க்காது. 예수의 피가 부족하다고 생각하네. 아내그들 예수의 இரத்தம் குறைவா குறைபாடு உள்ளது என்று நினைக்கிறார்கள். 다 모시 생각하니까 예수의 இரத்தத்தினுடைய பாவம் அனைத்தையும் கடுவவில்லை என்று நினைக்கிறார்கள்해야 한다고 생각합니다 நான் ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள் நான் இல் தேயா한다고 நான் நற்காரியங்களை செய்ய வேண்டும் தேயா한다고 நான் உபவாசம் ஜெபம் செய்ய வேண்டும் கேங்கிரல் பொத்தே는 것입니다 என்னுடைய செய்கைகளை அதற்குள்ளாக அவர்கள் சேர்க்கிறார்கள் ஆனால் வேதாகமம் கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லுகிறது ஒருபோதும் கிரியைகளினால் உண்டானதல்ல இங்கானே முதன் இரல் ஏதோ சாகி ஜே சொங்கமங்கம் சிதல் சுகம் மனிதர்கள் என்ன செய்தாலும் அவருடைய பாவத்தை கையளவு கூட கழுவ முடியாது இரங்க것 때문에 예수님이 십자가에 못 박혀 죽은 모르는 게 아니에요 இந்த விஷயங்கள் மூலமாக தான் இயேசு சிலுவையில் மரித்தவர்கள் தெரியாத என்று இல்லை சாரம்தர் இயேசுவின்피만으로 만족합니다 ஆனால் இயேசுவின் இரத்தமே போதுமானது கு피가 우리 죄를 완벽하게 씻었 இந்த இரத்தத்தில் மூலமாக நம் பாவத்தை பரிபூரணமாக அவர் கழுவினார் உங்கள்죄를 다 씻었다고 말합니다 தேவனுடைய பாவத்தை கழுவினதாக சொல்கிறார் ஹாரி உரி கியக்தி அன்னந்தாகு ஹாசிப்னி கத்தரனே பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்கிறார் கிரந்தே குகம் மால்கோ சாத்தானி உசு தரன் செங்கால் நோ ஜோசோ ஆனால் இது மட்டுமல்லாமல் சாத்தான் மற்ற யோசனை நமக்குள குறைக்கிறார் ஓ சுரவியே மோ또 하고 해야 된다는 그런 생각을 갖게 நான் இன்னும் கத்தருக்காக ஏதா செய்ய வேண்டும் என்ற யோசனை அவர்கள் வைக்க ஆரம்பிக்கிறார்கள் யோசனை என்ன சாங்கோகியோ தானிமே நோல் கிரஸ் நான் அனைகார்க்கு முன்பாக பிரசிபிடிர சபைக்கு செல்லும் போது தினமும் இதுதான் செய்தே மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் தோ உரி சிவே நோவனும் கச்சிதல் சால் தேய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கரையா சங்குகள் நான் ஏதாவது செய்ய
வேண்டும். அப்படித்தான் பரலோகம் செல்ல முடியும். நான் நல்லவனாக இருக்க வேண்டும். 여러분 저는 그 사실은 예수 피만으로 완벽한 예수의 இரத்தத்தின் மூலமாக பரிவிர கடுப்பட முடியாது என்று நினைத்ததனால் தான் இப்படி நடந்தது இல்லையா? 예수 피만은 절대로 완벽하지 않다. 예수 இரத்தத்தின் மூலமாக ஒருபோதும் பரிவிராக செய்ய முடியாது என்று நினைத்தேன். 그래서 여러분 그 사람들은 그래서 자기가 예수 내 죄를 십자가에 못 박혀 죽었다 알지만 அநேக ஜனங்கள் 예수 그리스도 சிலுவையில் மரித்தது அவருடைய பாதத்துக்காக தெரியும். 교회 성도들이 அநேக சபையிலே கூடிய விசுவாசிகளும் 내가 의롭다 நான் நீதிமான் கேக்குதாதா, நான் சுத்தமானவன் கு இயாகில்못 하는 거지. 이대에 அவர்கள் சொல்ல முடியாது. 예수 십자가에 못 박혀 죽었는데 내가 죄인이라면 예수 சிலுவையில் மரித்து நான் பாவியாக இருந்தால் சகா சூமி실패했다는 이야기밖에 안 된다. 예수 சிலுவையில் மரித்ததே தோல்வியடைந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? 오늘 너무 많은 교회가 그렇게 가르쳐 அநேக சபைகள் இவ்விதமாகவே கற்றுக் கொடுக்கிறார்கள். மூப்பர்களும் ஜெயினிராகவே. அநேக போதகர்களும் பாவி என்று சொல்கிறார்கள். தாமரைகளும் ஜெயினிராகவே. மூப்பர்களும் பாவி என்று சொல்கிறார்கள். தேவுயே சமன் சிபெரேஸ். தேகுல் ஒருபரை கர்த்தருக்கு செய்யப்படுது. தேவுயேஸ்ன ஒரு கிஜாகா சதவாஸ். தேகுவில் ஒரு செய்தித்தாள் ரிப்போர்ட்டர் என்னிடம் வந்தார். கவு ஜெயக்கு மாறாகிறோம். அவர் என்னை பார்த்து கேட்டார். மோக்சானிம் மோக்சானின் ஜெயோ தரன் ஜெயகா தரன் கே மொப்னிக்கு. போதகரே உங்களுடைய சபைக்கு மற்ற சபைக்கும் என்ன வித்தியாசம்? 저 그분이 목사님 잠깐만 한 30분만 시간 내 달라 그랬어. 보더그래 30분에 마트로 내가 내려 고르기를 했으나. 같이 같이 앉았어. 세리 엔드 아브로도 나 우카르네. 질문이 목사님 교회하고 다른 사람 다른 교회 차이가 뭐? 무달 켈비 아버 கேட்டார் 보더그래 우리 사회가 மற்ற சபைக்கு என்ன வித்தியாசம்? 내가 물어봤어요. 나는 아버 பார்த்து கேட்டேன். 저는 교회 다니십. 리포터에 நீங்களும் செய் சபைக்கு செல்கிறீர்களா? 나 ஒரு தடவையும் போனதில்லை என்று சொல்றா. 그래요? 오 அப்படியா? 그러면 예수님이 십자가에 못 박혔다는 이야기는 இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு, இதை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்ஜியோ அது கண்டிப்பா தெரியும். ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? உரி ஜெயரில் யாய சிப்ஜாய் மொப்பக்கெட்டாமேன்சயோ நம்முடைய பாவத்திற்காக அறையப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஆமா சரிதான், சரியாக தெரிந்திருக்கிறீங்க. கிரமேன் தரன் கியா உரி கியா சாயிரல் மாறறகோ மற்ற சபைகளுக்கும் என்ன சபைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்ல என்னை பார்த்து சொல்ல சொல்லுகிறேன். அதை ஒரே வார்த்தையில் நான் சொல்ல முடியாது. ஆமாம் இதே சமன் இயாகிர் ஹேஜ் சொல்லமாக சொல்ல முடியாது. அதான் தயவுசெய்து சொல்லுங்க என்று சொன்னார். ஜெகா கிரமன் இயாகிர் சமாகேஸ். நான் சரி நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னேன். கரன் ஜோயேனன் இயேசுநீமி உரியில் வெசிச்சை மொப்பக்கே சுகத்தாகோ ஹமேன் மற்ற சபையில் இயேசு சிலுவிலுடைய பாவத்திற்காக மரித்தான் என்று சொல்லி ஜெயினிராகோ மாறம்னியத் பாவியே என்று சொல்லுகிறார்கள். உரினன் இயேசுநீ ஜெகா மாறன்னந்தே ஆனால் நாங்களோ பாவம் அதிகமாக உள்ளவர்கள் இயேசு சிலுவையிலே பாவத்திற்காக அறியப்பட்டதாக நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம். அவர் என்னை பார்த்து என்ன சொன்னார்? ஒரு கேள்வி கேட்டார். சும்மா தரும் உண்மையாகவே மற்ற சபைகள் பாவிகள் என்று சொல்லுகிறார்களா? நீங்கள் அங்கே போய் பாருங்கள் என்று நான் சொன்னேன். சும்மா கு சாரந்தே ஜெயினிராகவும் அம்னிக்கு உண்மையாகவே அவர்கள் பாவிகள் என்று சொல்லுகிறார்களா? அவர்களை பார்த்து கேளுங்கள் என்று சொன்னேன். நொல்லாதோ அவரும் ஆச்சரியப்பட்டார். சும்மா உண்மையாகவே சபைக்கு சென்றும் அவர்கள் பாவிகள் என்று சொல்கிறார்களா? நான் சென்று பார்த்தேன், அப்படிதான் இருந்தது. நீங்களும் போயிட்டு அவர்களை கேளுங்கள். அவரனை பார்த்து அவர்கள் சபைக்கு சென்றால் அப்படி எதை நம்புகிறார்கள்? இதுதான் நீங்கள் நடைமுறை வாழ்க்கை. நீங்களும் அந்த விதமாக தான் இருந்தீர்களா? மற்ற சபையில் இருக்கும்போது அந்த விதமாக தான் இருந்தீர்களா? இதுதான் நடைமுறை வாழ்க்கை. இயேசு சிலுவையில் நமக்காக மரித்தான் என்று சொன்னாலும் கோமாப்தாக நுண்மர் அழிவோ என்னுடைய பாத்துக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்காக நன்றியே அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இயேசுவை நம்புவதில்லை. சிலுவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். ஹங்குயே மானும் கியோகா செய்தல் போகோ இதானிராகும். கொரியாவுடைய அநேக சபைகள் நம்மை பார்த்து இது போலி என்று சொல்கிறார்கள். இந்த காரணம் மிகவும் சுலபம். ஏனென்றால் நாங்கள் நீ பாவம் இல்லை என்று சொல்லுகிறோம். பாவங்கள் எல்லாம் கடுவப்படுத்தோம். நாங்கள் நீதிமார்களை சொல்லுகிறோம். ஆகவே நம்மை பார்த்து இது கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ரோமா சாம்ஜா இசா மோதன் சாரம் செல்வ ஹனம் எங்கா இருஜி மோத ரோமர் 3:23 எல்லாரும் பாவசே தேவ மகிமையற்றவர்களாகி. நாமே 24 보면 அதற்கடுத்து 24 வசனத்தை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசு அன்னின்구속으로 말미암아 하나님의 은혜로 값없이 의롭다 하심을 얻은 자되
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். யாரும் இயேசுவின் சிபச்சாய் மோப உரி செயல் தா சாயக்கி அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக அவருடைய பாவம் அனைத்தையும் கடிப்பினார். நால்போ ஓய்ரோப்தாகோ ஹஷஸ் கர்த்தரை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார். கச்சனன் ஹனானிக்கே ஓய்ரோப்தா ஹஷிமல் எதன் ஜா தே ஆகவே நான் கர்த்தர் மூலமாக பரிசுத்தமான ஆக்கப்பட்டேன். நான் ஓய்ரோப்தானந்தே ஓய்ரோங்க ஆனே நீதிமான் வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறார். நீதிமான் இல்லையா? ஓய்ரோங்க நான் நீதிமான். டொமினிகாய்갔습니다. ஒருமுறை டொமினிகாவுக்கு நான் சென்றிருந்தேன். நான்목사님들하고 제가 모임을 가. அநேக போதகருடன் நான் ஒரு கூட்டத்தை செய்திருந்தேன். 제가 제 탄에 올라가서 이야기를 했어요. நான் மேடைக்கு சென்று பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் ஓய்ரோப்தாகோ இயாகி நான் நீதிமான் என்று சொன்னேன். குப்னி காம்சா அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். தேபமும் தாவர்சா அநேக போதகர்களை விதமாக ஆச்சரியப்பட்டார்கள். போதகரே கேள்வி இருக்குது என்று சொன்னார்கள். கேள்வி கேளுங்கட்டு சொன்னேன். பாவத்தை செய்தியா? நான் பதில் சொன்னேன். நான் கணக்கில்லாத அளவுக்கு திருடினேன். நான் பொய்யும் உண்மையாகவே அதிகமாக பேசினேன். அப்படின்னா நீங்கள் பாவிதான் எப்படி நீதிமான்? சரிதான், நானும் பாவி என்று தான் நினைத்தேன். ஆனால் கர்த்தரனை பார்த்து நீதிமான் சொல்லுகிறார். ரோமர் 3:24 ரோமர் 3:24 கர்த்தரனை நீதிமான் ஆக்கினார். ஓய்ரோப்தா ஹஷிமல் எதன்ஜா தேன்னிரா நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். என்னுடைய கைகள் இருக்கக்கூடிய பொல்பாதன் சிங்பொரிதா உன்னுடைய பாவத்திற்காக நான் தண்டிக்கப்பட்ட அடையாளங்கள் இவை. விலாயலம் இருக்கக்கூடிய இது ஈட்டியின் அடையாளம், கையில் இருக்கக்கூடிய ஆணியின் அடையாளம், காலில் இருக்கக்கூடிய ஆணி அடையாளம், என்னுடைய தலை இருக்கக்கூடிய முள்முடி சிறுசு அடையாளம். உன்னுடைய பாவத்தை கழுவதற்காக நான் பெற்றுக் கொண்டது. என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆணி அடையாளம் உன்னுடைய பாவத்திற்கான தண்டனையை குடிக்கிறது. என்னுடைய கால்கள் இருக்கக்கூடிய நம்மை நீதிமான்களாக்குவதற்காக மீண்டும் எழுப்பப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் நீதிமான் சொல்லுகிறார். இயேசு நீதிமான் சொல்லுகிறார். தேவன் பொய் சொல்வாரா? இயேசு பொய் சொல்வாரா? இல்லை, ஒரு போதும் பொய் சொல்வதில்லை. தேவன் பரிசுத்தவான் சொன்னால் நான் நீதிமான். நீதிமான் சொன்னால் நான் நீதிமான். நாம் இதை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய இதை நம்பாதபடி செய்கிறார்கள். நான் பாவத்தை கழுவதற்காக இதை தீவிரமாக உழைக்க வேண்டும் நினைக்கிறார்கள். என் பாவத்தை கழுவது இயேசுடைய ரத்தம் மாத்திரமே என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் 1962 அக்டோபர் 7 தேதி. அது வரைக்கும் நான் ஒரு பாவி என்று நினைத்தேன். ஆனால் அந்த நாள் முதற் கொண்டு நான் நீதிமான் என்று சொன்னேன். நான் பாவத்தை செய்தேன். நான் திருடினேன், பொய்யாம் அதிகமாக சொன்னேன். ஆனாலும் நான் செய்த இந்த எல்லா பாவத்தினுடைய தண்டனையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நித்தியமாக பெற்றுக் கொண்டார். தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லாத வார்த்தைகளை சொல்கிறார்.
죄인이라고 말. 예수의 ரத்தத்தை மறுதலித்து பாவி என்று சொல்ல வைக்கிறார். 여러분 우리가 죄인이라고 하는 그 말은 안바르게 나 பாவி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை 십자 내 죄 살지 못했단 이야기. 예수 실베의 பாவத்தை 그리도 முடியவில்லை என்ற அர்த்தம். 내 살던 죄인일 수가 없습니다. 예수 실베의 பாவத்தை 그리비다 நீங்கள் பாவி என்று சொல்ல முடியாது. 우리의 죄를 영원히 사했다고 வேதாவத்தினுடைய பாவங்கள் என்றென்றைக்கு கழுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 우리는 이 성경 말씀을 இந்த வேதாக வசனத்தை நான் விசுவாசிக்கிறோம். 내가 도미니카 이야기를 했어. நான் இந்த டொமினிகாவில் இதை சொல்லும் பொழுது 그 모습에 깜짝 놀랐다. 이제 보도 미국 아트리퍼들 갑자기 강단 위로 와악 내려다가 எல்லாரும் மேடை நோக்கி ஓடி வந்தார்கள். 왜 오는지 했더니 என்ன நடக்கது என்று சொன்னார்கள். 저 손을 잡고 이르되 கையை பிடித்து 감사하다고 நன்றி என்றும்그리고 나 이제 정말 나하고 사진 찍자 그러고 운명의 노래 ஒரு 포토 எடுத்து கொண்டு சொன்னார்கள். 그리고 புத்தகத்திலே அவர் சைன் சொன்னார்கள். என்னை தகப்பனாட்டு சொன்னார்கள். 그래서 저는 이제 아버지도 많고 동생도 많고 எனக்கு இப்போது தகப்பனார்களும் அதிகம் சகோதரர்களும் அதிகம்좋습니다 நல்லதுதான்제 나이가 드니까 큰 소리 하는데 வயதானதனால் இவர்கள் என்னை சொல்லுகிறார்கள்진짜 형제 같고 부자 같고 그렇습니다 உண்மையாகவே நான் சகோதரர்களைப் போலவும் என்னுடைய தகப்பனார்கள் போல இருந்தார்கள்뭐냐면 ஆனால் பிரச்சனை என்றால் 나의 죄를 씻기는 예수의 피 밖에 என் பாவத்தை கழுவது இயேசுடைய இரத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இயேசுனிக்கு실패하지 아니하시고 இயேசு தோல்வி அடையவே இல்லை. 십자가에 못 박혀 돌아가시면서 சிலுவையில் மரித்து அறையப்பட்டு மரிக்கும் பொழுது 이루었다고 하셨어. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். 그때 우리의 모든 죄가 அந்த நேரம் நம்முடைய எல்லா பாவங்களும் கழுவப்பட்டது. 사탄이 많은 생각을 넣어주지 마. 사탄 안에게 요소들이 கொடுத்தாலும 생각 쏟고 끌려다니지 마. 안 돼 요소들이 날리게 외해드려 왜인담. 우리를 살 건 예수의 십자가. 바부터 그러면 예수의 실루엣이 마트라며. 창세기 40장은 왜 우리의 기록에? 아제가 나쁘다지가람 예 남극강 외해드렸거든. 두 가지 종류의 사람. 이런데 위도만한 마리들을 구리크라. 예수님의 피만 바라보고 내 죄가 씻어졌다고 하나님 피를 들어 하나님 이 피를 보십시오. 이 피가 내 죄를 산 증거. 당당히 나가는 술 맡은 거 하는 자. 예수의 ரத்தத்தை மாத்திரம் சார்ந்து இது மாத்திரம் பாவத்தை கழுவியது என்பதை சார்ந்து ராஜா குடும்பமாக செல்லக்கூடிய பான மாத்திர காரணம் தலைவர் ஓனால் மாறும் சாரும் சாத்தானே சொப்பிதா அநேக ஜனங்கள் சாத்தானால் ஏமாற்றப்படுகிறார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்காக மறித்தாலும் கேது கவன் பொங்க좀 부족해 보여요. ஆனால் அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கதே போல தெரியல. நம்மள்좀 더 해야 한다고 생각. 난 이내보다 செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 그러니까 우리가 뭘 해서 예수님 십자가보다 더 온전하게 할 수 நாம் எதை செய்து இயேசுவின் சிலுவையை தவிர நாம் பரிபூரணமாக கழுவ முடியும் முகத்தோ ஒன்றும் கிடையாது. 나의 죄를 씻기는 예수의 피 밖에 என் பாவத்தை கழுவது இயேசுடைய ரத்தம் மாத்திரமே. 우리가 괴로워하고 고민해야 하는 게 아니라 ஆகவே நாம் கவலைப்பட்டு வேதனையில் இருக்க வேண்டும் என்று இல்லை. 예수님의 피 இயேசுடைய ரத்தம்피가 내 모든 눈처럼 위에 씻었다는 사실을 믿는 그 믿음 밖에 அந்த ரத்தினுடைய எல்லா பாவங்களையும் கழுவினது என்றதை நம்பக்கூடிய விசுவாசத்தை தவிர எதுவும் இல்லை. யோசேப்பன்형들에게 미움을 받아. 요셉이 தன்னுடைய சகோதரத்திலே வெறுப்பை பெற்றிருந்தான். 요셉은 왜 미움을 꿈을 யோசேப்பு ஏன் வெறுப்பு பெற்றுக்கொண்டார் என்ன அவர் கனவு இருந்தது. ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு கனவு வந்திருந்தது. நான் சகோதரர்கள் அவருடைய கதிர் கட்டுகளை அங்கு வைத்திருந்தார்கள். கோக்சி தான் இருசோ இருக்கும். யோசேப்புடைய கட்டு மாத்திரம் எழுந்திருக்கிறது. சிங்கள் கோக்சி தான் சொம்பு யோசேப் கோக்சி தான் செருள். ஆனால் யோசேப்பு சகோதரர்களுடைய கட்டுகள் எல்லாம் யோசேப்பு முன்பாக வணங்கியது. யோசேப்பு இதை அவருடைய சகோதரத்தில் சொன்னார். சகோதரர்கள் கோபப்பட்டார்கள். நீங்க சமரு உடைய வாங்கி தேகன்னு நீ உண்மையாகவே எங்களுடைய ராஜாவாக போகிறாயா? நீ உண்மையாகவே எங்களை ஆழப் போகிறாயா? இந்த விதமாக அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். அப்பசி யாகோபி யோசேப்பல் ஒருநாள் தகப்பனார் யாக்கோபு யோசேப்பை தன்னுடைய சகோதரத்தில் அனுப்புகிறார். அவர் அனுப்பி யோசேப்பும் சென்றார். யோசேப்பு கண்ணந்தே யோசேப்பு அங்கு சென்றார். சகோதரர் யோசேப்பு ஓனும்걸 보고 சகோதரர் யோசேப்பு வருவதை பார்த்து குங்குன நோமி ஓனே ஓ கனவு காணுகிற வருவானே சிறப்புரிசா அவனை கொலை செய்யலாம். ஓசல் புக்கியஸ் அவருடைய ஆடைகளை கழற்றி பிறகு முரணும் குங்குங்கிய உங்குங்கிய தப்பாத்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன குழியக்குள்ளாக ஒரு குழிக்குள்ளாக அவரை தூக்கி இருந்தார்கள். அந்தபடியே செல்லக்கூடிய இந்த வியாபாரிகளை பார்த்து யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுப்பட்டார்கள். யோசேப்பு விற்கப்பட்டு எகிப்திற்கு வந்தார். போத்திபாரினுடைய மனைவி வீட்டிற்கு அவர்கள் வந்தார். யோசேப்பு யோசேப்பு அந்த இடத்துல ஒரு வேலைக்காரனாக இருந்தார். போதிபாரே ஆனேகா
요셉을 자꾸 유혹을 했어. 우리 날 포티바르의 마네비 아디가마 요셉을 뚫리다. 이제 포티바르 아침에 출근하고 나면 포티바르의 비트 센터 부르네. 그래서 엄마 아무 이유 없이 요셉을 불러가지고 옛날 가르나벨하고 요셉이 아래 이런 이야기 저런 이야기 했어. 이들 아디 엔터 페이스 요셉은 포티바르 안에 같이 있을지도 않으려고. 요셉 포티바르의 마네비 바깥을 꼬라 이렇게 꼬라 들린다. 포티바르 안에 우리 날 요셉이 포티바르의 마네비 아래까지 아래쿨라가 센터. 아무도 없어. யாரும் இல்லை. 너 같이 잠자고 자고. 옛날에 사이니까 맨날 맨날 버릇버릇이나. ஆனால் யோசேப்பு யோசேப்பின் பக்கின் சேரோ யோசேப்பினுடைய வஸ்திரங்களை அவன் கழற்றி ஓடிவிட்டான். போதிபாரே ஆனேகா யோசேப்பல் போதிபாரே மனைவியோ விரோதமாக படி சுமத்தினாள். 남편에게 말했어. 그래, 그날 아, 요셉이란 놈이 말. 오, 요셉이란 놈 말이 아무도 없는 내 방에도 나를 막 강간하려고 했다고. 야를 밀라던 애들인데 갈퍼리 가보였지 쓰다. 과음을 질렀더니. 아, 미가범 곰, 난 사탄 버릇을 난 요셉한테 왔을 이게 왜 오디비탄. 요셉이 보디발이 너무 화가 났어. 보디발 미가범 곰부터. 요셉을 감옥에 가두었어. 요셉의 세례자리가 아닙니다. 그 감옥은 왕의 죄수들만 갇히는 것이. 인데 세례자리에 라자분들의 가이드가 맞는 배에 그 무리들. 왕이 술마들 가냐 떡 붙는 가냐 둘이. 저 뭐야 어느 날 같이 있었습니다. 안데 쓰레차리일 라자브리 파나바트카르노 세바이카르노 안게 다르. 저 뭐야 이 요셉이 술 마던 간 떡구는 간 아니야 둘을 이제 섬기. 요셉이 인데 파나바트카르노 세바이카르노 탈레베네컴 아버 세베 세드 그런다. 술 마던 간 둘 떡구는 둘 다 이제 근심 빛이었어. 우리 날 파나바트카르노 세바이카르노 탈레베네 아버리 무근아리 베르프트드. 옌 소가들 이르크리르글 인데 요셉이 깨끄라. 내가 꿈을 꾸었는데 해석할 줄. 나갈 갈라비 칸다 마나디 빌라크라벡이 아르 빌리. 하나님 있지 않습니까? 오 가터단 소파르트 가터 고르크 무리엘이야. 얘네들 솔르글레라. 술 맡은 간장이 인데 விதத்தில் இந்த பானபாத்திரம் சொன்னார் இருடைய கனவுல பார்க்கும்போது போதுநாமுக எனக்கு திராட்சை செடி இருந்தது மூன்று கிளைகள் இருந்தது சாகின கொச்சி பியோசோ எல்மேக இகக்கிரோ அதுல கனி விதத்தை அந்த படுத்தது போது செபல் தாசோ கோபே தாமாசோ பார்வாங்க அந்த பணங்களை பிடிந்து ஒரு பாத்திரத்தை வைத்து பார்வோ ராஜாக்கு நான் அதை கொடுக்கிறேன் யோசேப்பிக்கு ஹேசகானு யோசேப்பு இதற்கு விளக்கம் சொன்னார் செம காசினன் சாமிரா இந்த மூன்று கிளைகள் மூன்று நாட்களை குறிக்கிறது தாங்கினி 바로왕이 당신 전직을 해보고 모든 아들들에게 네가 바로왕한테 너의 பதவியை பெற்றுக் கொள்வீர்கள்모든 죄가 용서돼 우리 எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அர்த்தம்그래서 이제 다시 바로왕의 술 맡은 관장이 될 மீண்டும்ாக நீங்கள் பார்வனுடைய பானபாத்திரக்காரனுடைய தலைவனாவீர்கள் ஆ சென் கு யோசேப் கரல்읽으면서 யோசேப்புடைய இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்போது இது எப்படி பண்ணும் கிரி இது எப்படி ரட்சிக்க பெற்றுக்கொள்ள வழி கே செ இயாக சந்தை உண்மையாகவே இது புரிந்து கொள்ளத்தக்க மிகவும் அணைகிறார் காரணமே அது பார்வாங்கே கு தக்குன கான் இகல் தக்கு 흰떡 세 광주에 그 윗광주에 또 구운 것이 있는데 그거 공주에서 가면 그게 왜 죽는 이야기지? 아들 그에게 수임방일을 달려버리 이들이 깨트에 꼬대기를 꿰매 이렇게 꼬리에 이인다 몬드 날라 빨아갈 빨아갈 이들이엔 마리가르트로의 가나비 요셉의 이야기를 들음으로 그 해석은 요셉의 손아들 몰라봐가다 이인다 가나비의 위력한테 나 그런데 이게 왜 구원받는 거지 이게 왜 멸망? 이들이엔 라치메 베트클로드 이들이엔 아리케 빠르다. 그 성경을 읽고 묵상하고 வேதாகமத்தை வாசித்து இதை ஆராய்ச்சி செய்தேன் சம் மாறாசு வேதாகமத்தை வாசிக்கும் போது சில விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க கத்தர் ஒவ்வொரு காரியங்களாக எனக்கு புரிந்து கொள்ள முடியாது தெளிவாக எனக்கு புரிந்த விஷயம் அதன்관원장 இந்த பானபாத்திரக்காரருடைய தலைவன் அப்பே நாகல் கத்தருக்கு முன்பாக செல்லும் பொழுது ஆமுகத்து காஜ எதையும் எடுத்து செல்லவில்லை இந்த பாத்திரத்திற்குடைய திராட்சரசம் மாத்திரமே இதுதான் நான் பரிசுத்த பந்தம் எடுத்துக்கூடிய ரத்தத்தை குறிக்கிறது கோபின் பிறல் போஷிப்சியோ கத்தரே இந்த பாத்திரத்துடைய ரத்தத்தை பாருங்கள் ஜெரல் மானிச்சியஸ்மிதா நான் பாவத்தை அதிகமாக செய்திருந்தேன் இயேசுவின்கேசோ ஆனால் இயேசு ஜெரல் பிறல் கல்லியஸ்மிதா என்னுடைய பாத்திரக்காக ரத்தத்தை சிந்தினார் போதுஜன் இயேசுவின் பிறல் கல்லி இந்த திராட்சரசம் இயேசுடைய ரத்தத்தை குறிக்கிறது இயேசுவின் பிறல் நே ஜெரல் சான் சங்ககா இயேசுடைய ரத்தம் பாவத்தை கடுவிய சாட்சியாகிறது கிரு ஹனனிமோ கோ இயேசு பிறல் காஜிவோ நாவாசோ கர்த்தர் இந்த இயேசுடைய ரத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு வந்து இகல் போஜ நாரு பாதுஷிப்சியோ இயேசு கிறிஸ்துவாக சிந்த ரத்தத்தை பார்த்து நீ ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு பிறல் உரி ஜெரல் சாயக்கி தேமனே இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்த அவருடைய பாவத்தை கடுவியதனால் பாதுஷ் இப்பொழுது கர்த்தருக்கு வேற வழியே கிடையாது நாம் ஏற்றுக்கொண்டே ஆகணும்근데 술 맡은 관원장은 ஆனால் சுயம்பாகிலே தலைவனோ இந்த மூன்று வெள்ளை கொடிகள் உரிவியாயே சிப்தே மோ இயேசுவே சிக்கிஜின் சாரல் நமக்காக சிலுவையில் பிடிக்கப்பட்ட இயேசுடைய சரீரத்தை குறிக்கிறது இந்து சே வாங்குறீ இந்த மூன்று வெள்ளை கொடிகள் அவர் எடுத்துக்கொண்ட போது
왕이여 보시옵소서. 라자베대 파르글. 그리스도가 나를 위해 피 흘리고 몸을 찢었습니다. 그리스도 예수에게 가르치신 대아들의 사리라트의 빛이다. 산 증거입니다. 이스라엘의 파티그들의 사치. 제 못빠이 그때 내 제가 사해졌습니다. 영원히. 실림을 아래 빠뜨렸다가 파르글 인덴드레이크 가려버렸대. 그렇게 나가야. 수임박이는 탈레반이 이쁘디 센터를 끌어 브라자 예수님의 피만으로 부족한 줄 알았어. 예수의 사리는 마트름에 고려받을 때 나니타. 예수 떡만으로 부족. 예수의 사리는 마트름 고려받을 때 나니타. 그 시기다 내 것을 좀 더 보태려고 합니다. 아버지의 입생을 아들 세르카 브리비나. 여러분들은 어떻게 생각하는지. 니인걸 예쁘디 나니피르글 때 떠리게 무슨 일을 해도. நீங்கள் எதை செய்தாலும் உச்சேரல் சானன் இயேசு பிபோத தோ ஜோங்கன் ஒப்ஸ்மே நம்முடைய பாவத்தை கழுவது இயேசுடைய இரத்தத்தை தவிர சிறந்தது எதுவும் இல்லை. நீங்கள் சந்த பண நாமல் ஜோதோ உங்களுடைய சொத்து ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்றாலும் இயேசு பிமன் மோதம்பிதா இயேசுடைய இரத்தத்தை தவிர அது சிறந்தது கிடையாது. நீங்கள் மோமோ தானே ஜோதோ உங்களுடைய சரீரம் முழுக்க நீங்கள் கொடுத்தாலும் இயேசு பிமன் இயேசுடைய இரத்தத்தை தவிர அது சிறந்தது கிடையாது. நாய ஜெயரல் சிக்கின இயேசுயே பி பக்க என் பாவத்தை கழுவது இயேசுடைய இரத்தத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. கிறிஸ்து யாரும்은 우리는 예수님의 피로 내 죄가 씻어진 걸 ஆகவே இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் கழுவப்படுவதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கேள் மீச்சி மோதாகிட்ட இதை விசுவாசிக்காத நிமித்தமாக நான் மோதன் சொன்னாங்க ம சக்கு நான் செய்த நல்ல விஷயங்களை அடிக்கடி அவர்கள் சேர்க்க விரும்புகிறார்கள். சொன்னான் இல்ல ஆசி அன்பர்களே நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள். நல்லதுதான். ஆனால் அது மூலமாக அவருடைய பாவங்களை கழுவ முடியாது. எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்தாலும் எந்த அளவுக்கு நல்லவர்களாக வாழ்ந்தாலும் அதனுடைய பாவத்தை கழுவ முடியாது. நே ஜெரல் சானங்கன் இயேசுவின் பி பக்கே என் பாவத்தை கழுவது இயேசுடைய இரத்தம் மாத்திரமே. பிரோ நே ஜெகா சாயசிஜி அனத் இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக நீ பாவங்கள் கழுவப்பட முடியவிட்டால் வெல்மங் பெயே தரன் கிரி அடிவை தவிர வேறு வழியே கிடையாது. கிறது உடனோன் உரிக போர் ஹேயானும் கேனிரா ஆகவே நாம் இதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. பியோலியோ சுவன் இயேசுவின் பி கொகோசல் போகோ மீதயா எனக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய இரத்தத்தை பார்த்து நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹானமீ பிரோன் நேஜரேஷன் இயேசுமே பிமீன் ஆண்டவரே இந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய இரத்தம் பியோலியோ சிப்டே மொப்பாக சுகசில் கத்தேயே இயேசு செலவில் இரத்தம் சிந்தே அறியப்பட்ட அந்த நேரம் போதன் செங்பரன் என்னுடைய பாவத்துடைய எல்லா தண்டனையும் முடிக்கப்பட்டது. இதைதாந்தோ உரியன் ஜெயினி அனிமிதா இனி ஒருபோதும் நாங்கள் பாவிகள் இல்லை. தாசி உரி ஜெயரல் கியோக்சான்ஸ் கத்தர் இனி என்னுடைய பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். இப்படி விசுவாசித்தால் மிகவும் சுலபம். கந்தானா புரிந்து கொள்வதற்கும் சுலபம். ஹக்ஷிரன் நிச்சயமானது. சாத்தானால் மானன் சாரம்தல் இடி நாட்களில் அநேக ஜனங்களை சாத்தான் வஞ்சிக்கிறார். அநேக போதகர்கள் இயேசு சிலுவையில்못 박혀 죽었지만 இயேசு சிலுவையில் நம்முடைய பாத்திரமாக மரித்தாலும் நாம் நன்மைகள் செய்ய வேண்டும். நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஹாஜி மாலான இயாகி நான் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. நே ஜெரல் சானந்தே இயேசு பிவே தரங்கள் சுக்கமென் என் பாவத்தை கழுவதல் வேறொரு விஷயத்தை நாம் கடந்தால் அது அழிவு. 여러분 예수님의 피를 믿지 않는 사람 예수님 ரத்தத்தை 넘바다வர்கள் 예수 날 위해 피 흘렸다고 하면서 내가 죄인이란 건 예수의 파트가 ரத்தத்தை 신디라 ஆனால் பாவி என்று சொன்னால்예수님의 피를 예수의 ரத்தத்தை 넘바다த்துக்கு அர்த்தம்히브리 10장은 말씀하시기를 히브리 10 அதிகாரம் சொல்லுகிறது 예수 십자가에 피 흘려 죽어서 우리의 모든 죄를 사했다고 말해 ரத்த சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரே எல்லா பாவத்தையும் கழுவினார் என்று சொல்லுகிறது. தாசி உரி죄를 기억지 않는다고 하죠. கர்த்தர் இனி இவருடைய பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துமீத ஹானம் யேர்மன்죄를 기억지 않습니다. இது சரிதான். தேவனுடைய பாவத்தை நினைப்பதில்லை. புயாசங்கே제단에다가 피를 뿌리는 이유는 பலி பலையர்பாடு பலிபட கொம்புகளில் ரத்தத்தை பூசக்கூடிய காரணம்죄를 제단에 뿌리라 கர்த்தருடைய பாவத்தை பலிபட கொம்புகளில் பூசியிருக்கிறார். யாங்கி சுகமுறு제가 사해졌으니까 ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தின் மூலமாக பாவங்கள் கடவுப்பட்ட நிமித்தமாய் பிரோ ஜெயே கிரோ அந்த ரத்தத்தின் நிமித்தமாக பாவத்தினுடைய பதிவை அவர் கடவுகிறார். சாயேஜெஸ்மிதா கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தார். பிரோ இயேசுடைய ரத்தத்தின் மூலமாக கு தா செதம் புரே பிரல் பல்லாசோ அவருடைய பலிபட கொம்புகளை ரத்தத்தை பூசி ஜெயே மோதன் கிரோ தா ஜீவன் நம்முடைய பாவத்தின் பதிவு எல்லாவற்றையும் அவர் அடித்து போட்டார். ஹானிமன் தாசி உர்ஜெரல் கியோக்ஜி கத்தர் மீண்டும் பாவத்தை நினைப்பதில்லை. கதிரே ஜெயாகல் சாவு
நான் அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து கு ஜெயரல் கியோக்ஜா. 이니 அவருடைய பாவங்களை அக்கிரமங்களை நினைப்பதில்லை. 오늘 우리가 그 예수님의 피를 믿지 않기 때문에. 우리들 இன்றைக்கு இந்த இயேசுவின் இரத்தத்தை நாம் நம்பாமல் இருக்கிறோம். நாம் இதாவது சிறப்பாக செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறோம். 아무것도 நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எதுவும் இல்லை. 하나님 말씀하셨습니다. கர்த்தர் சொல்லுகிறார். 그리스도 예수께서 우리 죄를 구속하셨기 그리스도 예수를 믿게 கொண்டு 하나님은 은혜로 값없이 우리를 보고 의롭다고 இலவசமாய் உடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் என்று சொல்கிறார். கர்த்தரை நீதிமான் சொன்னால் உயிரோம் கே மஸ்மிதா நீதிமான்கள் என்று சொல்வதே சரி. மால்சமல் மீதசிபியோ இந்த வசனத்தை நம்புகிறோம். கிறிஸ்து இயேசு அனே நன் குசோகர மால்மியாமா கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு உயிரோ값없이 தேவனுடைய கிருபையின் மூலமாக இலவசமாய் ஹாசிமல் ஒதன் ஜா தேத்தா நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். சேனரம் உரிக ஓஹன உரில் உயிருப்தா அகவே இன்றைய கர்த்தர் நம்மை பார்த்து நீதிமான் சொல்லுகிறார் நம்மை பரிசுத்தமாக்கினார். ஆஜு தான்சனமே மிகவும் சுலபமானது. கண்டு உரியன் கிகள் மிச்சான். ஆனால் எப்படி நாம் அதை நம்பவில்லை. இயேசு இச்சை மொப்பாகிய சுகத்தாவ ஆஜி இயேசுனுடைய பாதத்தில் சிலுவையில் மரித்தான் என்று சொன்னாலும் நே ஜெயல் சாங்கள் மிச்சான்கி இயேசுடைய பாவத்தை கடிமடைதே நான் நம்பாமல் இருக்கதனால் நான் இயேசு இச்சை மொப்பாகி தாஜ்மான் நான் செய்யினா வரணும். இயேசு சிலுவையில் பாதத்தில் மரித்தான் பாவேடு சொல்கிறார்கள். இயேசுமன் தன் ஹம் பொனு செயல் சாயசு இயேசு ஒரே முறை என்னுடைய பாவத்தை கடிவினார். யோமோனி என்றென்றைக்கும் ஒத்தன் சாரம்மா சில பேர் இப்படியாக சொல்வார். பாவத்தை கழுவினார். ஆனால் பாவத்தை செய்த பாவி இயேசு இதற்கு முன்பாக செய்த பாவத்தையும் செய்கிற பாவத்தை கழுவவில்லையா? இயேசுடைய பாவத்தை கழுவும்போது எல்லா பாவத்தையும் நான் பாவங்களை கழுவத்தை நான் மன்னித்தையே நீ அனைத்து நினைப்பதில் என்று சொல்லுகிறான். இந்த சத்தியத்தை நான் தெளிவாக நான் உணர்ந்தேன். 1962 예수님이 내 죄를 사했다고 உலகம் அனைத்து ஜனங்களிடம் இதை நான் நடந்து சென்று இயேசுடைய பாவத்திற்காக மன்னித்தான் என்று சொல்லுகிறேன். அதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன். யோசேபி சுல் மாத்தன் வந்தனும் 3일 후에 석방이 되고 다시 술 맡은 관절 하게 된다. 요셉의 இந்த பானபாத்திர காலத்தில் நீ 3 நாட்களுகளுடைய பதவி மீண்டமாக உனக்கு கிடைக்கும். யோசேப்பை விதமாக கனவில் விளக்கம் சொன்னார். அப்படியே நடந்தது. கும்தேரோ கனவிற்படியே. அதாவது உரினன் ஆனால் நாம் பாவத்தை செய்தோம். கோயே தோ செயல். அதை பிறகு மீண்டமாக பாவத்தை செய்கிறோம்.근데 그 죄도 사했어. ஆனால் இந்த பாவத்தை என்னுடைய கடவப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் சொல்வார்கள் கர்மன் மக்சியோது தேகென்னே ஜெ மக்சியோது தேகென்னே. அப்ப நாம விருப்ப போல பாவத்தை செய்யலாமா? தங்கின் ஜெ மக் அஞ்சியோஸ்ன நான் அவரை பார்த்து கேட்பேன். நீங்கள் விருப்ப போல பாவத்தை செய்யலையா? ஜெல் ஜெ மக் சின்னும் கோசி பாவத்தை செய்தால் விருப்ப போல செய்வாகலையா? மச்சங்காசி அதே போலதான். உடன் ஜெயல் சிஸ்ம் நான் பாவத்தை செய்தோம். ஜெயல் ஜெயல் மோது தா சாஜி அனேமென் இப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கடவுப்பட முடியவில்லை என்றால் அவசியம் தேவையில்லை. வெறும் இன்றைக்கு மாத்திரம் பாவங்கள் கடவுப்பட்டால் பாவம் அவசியம் தேவையில்லை. நாளைக்கே அது தேவையில்லை. ஆனால் நாளைக்கு நான் மறித்தால் நரகத்திற்கு செல்வேன். இன்றைக்கு அப்படித்தான் தற்கொலை செய்ய வேண்டும். சரியா? அப்படித்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி கிடையாது. பாவத்தை நித்தியமாய் கடுப்பினார். மீண்டும் சொல்ல போனால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் கழுவினார். கேச சாங்சேகி 40장 ஆதிகம் 40 அதிகாரம் யோசேப்பி ஏகோபே சுல் மாத்தன் காஞ்சா துக்குன காஞ்சா கு இயாகி ஹனங்க யா யோசேப்பு இந்த பானபாத்திர காரணம் சுயமாகல தலைவரை பற்றி அதிகமாக சொல்லவில்லை. சுமாகாகே நம்முடைய ஆவிக்குரிய வாக்கை தெளிவாக இதில் சொல்லுகிறார். இயேசு சிப்சை உரி ஜெர மேங்பாகாய் சாயன்னந்தே இயேசு தெளிவாக நம்முடைய பாவத்தை சிலுவையில் மன்னித்தார். நேஜெர சாயத்தாகோ மின்னன் சாரமி என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டதே என்று நம்பக்கூடியவர்கள் என்னுடைய பாவங்கள் கழுவப்படவில்லை என்று நினைக்கிறவர்கள் இதுதான் வித்தியாசம். ஒரு போதகராக நான் இருக்கும் பொழுது அநேக ஜனங்களை நான் சந்திக்க முடிந்தது. பாவத்தை செய்யாதவர்கள் ஒருவரை கூட சந்தித்ததில்லை. ஆகவே நான் இப்படி அப்படி நான் பாதப்படி இருக்கும் என்று நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு வேதாகமத்தை கொடுத்து சொல்லுவேன். இயேசுனுடைய பாவத்திற்காக செலவில் மறித்தார். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனை நித்தியமாய் முடிக்கப்பட்டது.
지금까지 자기 생각을 볼 때 자기의 죄를 지금 죄인이 맞는데. 인더 마니든 다른데 요소를 파악한 분들 나 바보 때 세다나 바비 사리다. 이 말씀은 예수 나를 정죄하지 않는다. 우리를 기억지 않. 왜다와 왔으나모 예수 그리스도 옛날에 아키네콜라가 뒤르받을래 인더 소리가. 자기가 죄인한 생각이었었는데. 아벨 바비 인더 우리 요소를 왜이들다. 자기 죄인한 생각을 가지고 예수 내 죄를 사했다고 둘 믿을 수. 바비 인더 요소를 왜이들건데 예수의 바보들 가리브란들 이런데 요소를 오래 내려 왜이들 가무리벨래. 네가 요소 파악한 분들. 예수 십자에서 내 죄를 사했나? 예수의 바보들 가리비나라 일리야. 못 사했다면. 암 가리비나. 예수 십자는 실패한 거. 예수 그리스도의 실패에 돌비하래요. 예수님이 실패하지 않. 아나 예수 돌비하래요. 우리 죄를. 나우리 바보들에 만니탈. 여러분 모두의 죄. 우리 일라 바보들 만니탈. 보더가를 보. 제임스 바크의 바보들 만니탈. 몇년 며칠까지. 오인드리코 페르고 일라와트럭컴. 보도박에 아버지 마리탄을 받고 난 뒤에도 라치베 페트콘데 페라금 실수도 하고 잘못 나버 세이베 난 찌다가 범죄할 때도 실례들 난 바보들 세이그래 그러자는 어이없어 하나님 난 니디만 하나님 나를 갓트르네 바트 니디만을 솔르그라 나는 죄를 지었기 때문에 죄인이란 말이 내게 어울리는데 난 바보들 세이그라더라 난 바비 인더 난이 나는 내 생각을 믿지 않아 난 옛날의 요소네를 남바빌래 하나님의 말씀을 대인들의 와사나테이 난 남비네 하나님이 의롭다 그랬어. 갔다는 니디만한테 쏜달. 하나님 의롭다는 의롭소. 난 니디만한테 쏠리 사리. 나는 거룩합니다. 난 벌써다만은 의롭소. 난 니디만. 하나님이 그렇게 말씀. 갔다에 대해 쏠리가라. 죄를 지었는데 어떻게 의로워? 바보들 세이든 예쁘니 니디만. 죄를 지었어. 바보들 세이든. 하나님 내 죄를 지은 것만 아는 게. 안다면 나 바보들 세이버도 마트 들이대 굴러가래. 예수 때 못 받게 죽은 것. 예수 세례비를 내가 가고 마리타듬 니 들이대 굴러가래. 죽음으로 내 모든 죄가. 사해질까요? 예수의 발아트는 몰라봤는데 파워글링 만리카프트르게 사랑하는 여러분 안반의 전해글에 참 예수님이 섭섭해하십니다 예수께서 운명하게 예마트라바리기라 우리 위하여 십자의 피 남부리의 파워트르가 아버지 실리베일 마리타로 여태 신대라 여러분들 죄인이라고 ஆனால் நீங்கள் ஒரு பாவி என்று உங்களை சொன்னால் சிப்சை மோப்பகி சொன்ன உரிமை சிலவேல் அறையப்பட்டு மறிக்க வேண்டிய காரணம் அவசியம் என்ன இது எந்த அளவுக்கு இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்திருக்கும் நான் இதை குறித்து அதிகமாக யோசித்து பார்த்தேன் 예수님께 십자에 못 박혀 죽으신 우리 모든 죄를 사하셨는데 예수 실베 아래 파보다라 எல்லா பாவத்தையும் கடுவினார் நான் பாவி என்று சொன்னால் மன சொசபியாசி 예수 எவ்வளவு அதிகமாக ஏமாற்றப்பட்டிருப்பார் இயேசு எவ்வளவு பரிதாபமாக நினைத்திருப்பார் சொன்னால் சொன்ன மாமல் செய்யசுமோ நான் இருதயத்தில் தீர்மானித்தேன் நான் ஹம் பியோங்சேங் இயேசு십자가의 피가 내 죄를 사했던 이 일만 இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் மன்னித்ததை என்னுடைய வாழ்க்கை முழுக்க அறிவிப்பதற்காக நான் தீர்மானித்தேன் 전 그거 외에 아무것도 하지 않습니다. 이들 때문에 바로 옛날 우리의 시험은 가려야. 누구를 만나든, 야를 선택하든, 누구 앞에 가든지, 야를 굴라게 이른다든, 예수 십자에 못 박히는 것도 다 압니다. 예수 실베를 말했을 때, 옛날 그 말이 떠리요. 많은 사람들이 십자에 못 박혔다. 아니, 그때는 그 옛날에 봤던 예수 실베를 말했다는 데, 아무리 떠리요. 아나, 그 바빈트가 솔바르게. 예수 십자에 못 박히어 피 흘린 것으로 우리 죄를 산 걸 실패했던 이야기. 예수 실베를 말했다는 데, 바빈트가 이렇듯 물어봐 가르쳐줄래? 이런 또 아트마. 예수님은 실패하지 않아. 일래 예수 돌비하다 이분들래. 그 많은 내 죄도 사했고 인데 이누리 아내에게 파방글이 바로 가르비 비남 조셉 목사 죄도 다 나우리 아내가 조셉 포도로디의 파바티 바로 가르비나 그렇죠 사리야 이 비남이 죄를 사만 받아서 어떻게 살는지 상상이 안 된다 인데 아내가 이제 몰입해파를 파워머니 페트콜라 빈다 일라 예쁘리 와는들 파 제가 그것을 믿었을 때 난 이대 위수하시게 모르대 저와 함께 하셨어 예수 எப்பொழுதும் என்னோடு சேர்ந்து இருந்தார் முன் இல்ல அதன்ஜி நான் எதை செய்தாலும் என்னோடு சேர்ந்து இருந்தார் 하나님께서 제일 원하시는 것은 கர்த்தர் அதிகமாக விரும்பக்கூடிய காரியம் இயேசு சிலுவையில் பிள் முறிச்சு다 사해 놨는데 இயேசு சிலுவையில் மரித்த எல்லா பாவத்தையும் கழுவினார் சாத்தானும்우리를 속입니다 சாத்தான் நம்மை ஏமாற்றுகிறான் இச்சானா உனக்கு பாவம் இருக்குது இல்லையா நீ போய் சொன்னா இல்லையா ஆமா இச்சானா உன்னிடத்தில் பாவம் இருக்குது இல்லையா அப்படி இல்லை இயேசுவின் சோம் 완벽하게 예수 아름다운 곳에 가리스 이렇게 바리부르나마게 모든 죄를 눈같이 이게 사했습니다. 옐라 파바티 바니에이 위에 벤메아가 아버 칼레비나 오늘 자리 모인 여러분 가운데 인레키 고리고리 옹가 아레이브르 마티로 제일 많이 죄 지은 사람 누구예요? 파바 마디가마가 세이더버 얄 그 사람 죄도 아버리의 파바티 제일 적게 지은 사람 죄도 파 감미아가 파범 세이더 마디더리의 마디더리움 보이스이나 인데 파범 도둑질한 죄도 일레 트르네 파범 다 사하셨어 옐라버트임 아버 칼레비나 그 이야기 저는 하는 사람입니다. 이대이 솔라쿠리 여러분들 나. 저는 수십 년 동안
பல வருடங்களாக கு மால்சம்மன் இந்த வசனத்தை மட்டுமே நான் பிரசங்கித்தேன். இவனேதோ கு இயாகி ஹரவோ செவோஜோ. இந்த முறை கூட இதை சொல்வதற்காகவே நான் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன். ஹவ் ஸ்பன் இயாகி அந்தோமு மான்ஸ். நான் சொல்ல விரும்புகிறது அதிகம். சுங்கியோ இல்கோ போனிக்கா. வேதவத்தை வாசிக்கும் போது சுங்கு குரன் இயாகி. எல்லாவும் இதே இது கொடுத்து சொல்கிறது. கு뭐 애와 뚝붙는 거 아니냐 술 마던 거 아니냐 뭐 죄지어 가지고 하나 죽고 하나 사는 거 그 우리하고 무슨 상관이 있습니까? பானபாத்திரக்காரனும் சுயமாக தலைவர் எகிப்தில் இவர்கள் பாவத்தை செய்து மறிக்கப் போகிறார்கள். இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பாத்தன் காணஞ்சாங்க처럼 예수님의 피만 의지한 사람은 구원을 받. பானபாத்திரக்காரர் தலைவர் போல 예수의 மாத்திரம் நம்பி இருக்கிறவர்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 뚫는 காணஞ்சாங்க처럼 예수 피만 그춘 지키진 삶만 말고 아니고 또 뭘 더 하려는 사람 저주와 멸망을 받습니다. 인데 수임박리 தலைவரே போல தனக்காக பிட்கப்படுகிற 예수 그리스도 மாதன் நோக்கம் இல்லாமல் மற்ற விஷயங்கள் மீது அவருடைய ஆர்வம் இருக்கிறதா கடைசியாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சிலுவை தெரியும் இல்லையா? ஒரு முப்பாக்கின் இயேசுவும் ஆசிச்சியோ அதில் அறையப்பட்ட இயேசு தெரியும் இல்லையா? சுகமுறம் அல்மையாமா அவருடைய மரணத்தின் மூலமாக உரிய மோதன் ஜேரல் ஹனாங்கிய நுண்சரம் ஹீக சிக்கிய சொன்னோ நம்முடைய அனைத்து பாவங்களை பணியை விட வெண்மையாக கடுவதற்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு எல்லா யோசனைகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எனக்கு பாவம் அதிகம் அதை ஆம் அதை ஏற்றுக்கொள்ளுங்க வேண்டாம். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாவம் அதிகமா இருக்கிறது. ஆகவே இயேசு உலகத்திற்கு உங்களுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் உயிர் தெழுந்தார். உங்களுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. கத்தருடைய பாவத்தை ஏற்கனவே நினைப்பதில்லை என்று சொல்கிறார். இந்த விசுவாசத்தை வைத்திருக்கும் போது உங்களுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாகிறது. பாவத்தை கடுவியதாக சொல்லுகிறார். பாவத்தை நினைப்பதில் என்று சொல்லுகிறார். பணியை விட விண்மையாக கடுவியதாக சொன்னார். சாத்தானு இல்லை எனக்கு பாவம். நான் போய் சொன்னேன் ஒரு விவகாரத்தை செய்தேன். நான் இந்த பாவங்களை செய்தேன். நான் பாவி. சாத்தான் இதை சொல்லுகிறார். ஆனால் இயேசுடைய வார்த்தையை விசுவாசிங்கள். சும்மால் தொல்போதாதோ தொமான் தந்தே ஜெகா நும்போதாதோ ஹியஜன் அதிகமாக இருந்த என்னுடைய பாவங்களை பணியை போல வெண்மையாக ஆண்டவர் என்னை கனியா நான் சிறப்பாக செய்த நிமித்தமாக இல்லை. இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாக சினன் சம்மானன் சாராந்தே சம்மானன் இயாகிர் அப்படின் அநேக ஜனங்களிடத்தில் நான் அதிக விஷயங்களை சொல்லுவது வழக்கம். தா ஜாயிகா கெம்பியான் கச்சம் ஹமேன்சோ ஜெயினியாகும் ஆன கெம்பியான். மற்ற ஜனங்கள் எல்லாம் தங்களை தாழ்த்தி பாவிகள் என்று சொல்வதாக நினைக்கிறார்கள். பாவி என்பது இயேசு சிலுவையை தூஷிக்கிறது. பாவத்தை மன்னிக்க கடுவ முடியாத பாவத்தை நான் கடுவ வச்சுக்குவது எந்த அளவுக்கு மேட்டுமையான ஒரு செயல். இருக்கே சிங்காலம் பந்தரி மாஸ் இந்த விதமாக இதை குறித்து தெரியாமல் நினைக்கிறவர்கள் அனைகர் சரண் இயேசுமான சம் காம்சாக சால்வ. ஆனால் நான் இயேசுக்குள்ளாக நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன வாழ்கிறேன். பிரச்சனை இல்லைகள் என்று இல்லை. கடினங்கள் இல்லை என்று இல்லை. எல்லா ஜனங்களுடைய நோக்கி இருந்தது திறப்பது இல்லை. சிலர் என்னை பார்த்து கள்ளத்திற்கு என்று சொல்லுகிறார்கள். ஏன் உங்களுடைய பாவத்தையோ எல்லாருடைய நமக்கு முன்பாக இருந்தவர்களோ இல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய கத்தர் அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவருடைய வல்லமையாக பாவத்தை பணியை போல வெண்மையாக கழுவினார். இதை இருதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுடைய பாவத்தை கழுவியது எனக்காக அவர் சொல்லி ரத்தத்தை சிந்தினார். பாவத்தின் சம்பளத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இப்படி விசுவாசிக்கும் பொழுது இயேசுவும் நீங்களும் ஒன்றாகிறீர்கள். தே ஹனன் இயர்வன் சோகே சாராசோ இராகி சிசாகமிரே. கத்தர் அந்த நேரம் உங்களுக்குள்ளாக ஜீனுள்ள விதத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹனன்கே காம்சா தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன். நே ஜெரல் சாசன் ஹனன் தோல் காம்சானன் சாந்தோஷி. என்னுடைய பாவத்தை கடுவியது தேவனுக்காக நான் இப்பொழுதும் துதிப்பாடல் பாட முடியும் நினைக்கிறேன். புரியுது. ஆமென் சொல்ல முடியுங்களா? துணை காட்சியை இன்னும் பாவி என்று சொல்லுகிறீர்களா? இயேசு நிமல்
예수வை விசுவாசிங்கள். 십자가를 믿으. 실루베에 비서싱글. 그 죄를 당을 믿으시기. 내 라타들 보러 가래. 파업 가루프트에 비서싱글. 기도하겠습니다. 제비폼. 하나님 아버지 앞에 감사. 바로 그 비답이 군방 랜드 쓰듯그럼. 술 맡은 관원자 또 꾸는 간장 이야기. 바나바트르 가루 탈레벤 수입하기 탈레벤 고르트 나갈 때 페이스넘. 술 맡은 간장은 포도주 한 컵으로 충분했어요. 바나바트르 가루 탈레벤에게 이제 드라트르스 모르 컵에 마들 포도주가 난 파업에 쓰이던다로. 예수님은 피는 내 죄를 사했기. 예수의 이름으로 파업에 파리브르마 가리브르 드리면서 와게. 앞에 당대하게 나갈 수. 다이리마가 나갈 셀레브리움. 또 꾸는 관. 수입하기 탈레벤에고. 흰떡 세 강주를 만족하지 못했어. 3 வெள்ளை குடைகள் மூலமாக திருப்தியாக இல்லை. 자기가 좋아하는 거기에 자꾸 얹으니까. 아버 செய்தர் நல்ல பார்க்கல அதுக்கு மேலாக சேர்க்கப்படுது. 가리워졌고. 이제 வெள்ளை அப்பமும் மறைக்கப்படுகிறது. 이번 கடைசியாக அடிக்கப்படுகிறார். 우리를 구원하신 건 예수 흘린 피와 지키신 그 살이 입증. 남의 பாதுகாப்பது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய பிய ஹலிஷின் கோல் மிஸ். 예수의 இரத்தத்தை எனக்காக சிந்தினார்ன்றத நாங்கள் நம்புகிறோம். 모든 죄의 형벌이 끝난 걸 믿습니다. 아우리 어떤 மூலமாக நம்முடைய பாவத்தை தண்டனை சரியாக பெற்றுக் கொண்டதென்று நினைக்கிறேன். 분들이 있습니까? 인데 கராதேதை விசுவாசிக்காதவர்கள் இருக்கீங்களா? 사실은 믿음으로 말. 이제 விசுவாசிக்கிறவங்களை நான் கர்த்தர் நம்புகிறோம். 은혜로 더 축복해 주옵소서. 인데 ஆசீர்வாதத்தை கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. 하나님의 은혜가 우리 모두에게 넘치길. 우리 இதயத்தில் அன்பையும் கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி உதவி செய்யும். 감사를 드립니다. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 이 복음이 만방에 전파돼. 이제 수치 우리가 முழுக்க அறிவிக்கப்படும். 증거할 수 있게. अनेक ஜனங்களுக்கு இதை சாட்சியாக சொல்ல உதவி செய்யும். 아직도 교회를 다니면서 இன்னும் சபைக்கு சென்று பாஜன்ஸ் ஹம் மெங்கோ பாவத்திற்குள்ளாக முடிக்கப்பட்ட ஒருவரும் இல்லை. நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ஆசிரியமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறேன். ஆண்டவரே உமக்கு முன்பாக இந்த நேரத்தில் மிக்க நன்றி. இந்த கூட்டத்திற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லோரும் காமசாமி மிக்க நன்றி.